வரைக்கும் எத்தனை அத்தியாயம் பார்த்துருக்கோம்? கம்சவதம் கிருஷ்ணர் எதுக்காக அவதாரம் பண்ணார்? பூமி பாரத்தை குறைக்கிறதுக்காக, கம்சன வதம் பண்றதுக்காக, ஒரு பதில் வந்தது கம்சனை வதம் பண்றதுக்காக அப்படின்னு. நரசிங்கர் எதுக்காக அவதாரம் பண்ணார்? இரண்யகஷ்பு வதம் பண்றதுக்காக. இரண்யகஷ்பு வதம் பண்ணிட்டு, இரண்யகஷ்பு வதம் பண்ணி முடிச்சதையும் நரசிங்கர் என்ன பண்ணார்? தன்னோட லீலையை முடிச்சுட்டார். சோ அப்ப கிருஷ்ணர் வந்து கம்சனை வதம் பண்றதுக்காக பிறந்தார் அப்படின்னா, அப்ப ஏன் கிருஷ்ணர் தன்னோட லீலையை முடிச்சிருக்கோம். ஆனா கிருஷ்ணருக்கு நிறைய வேலை இருக்கு, இன்னும் நிறைய அசுரர்கள் இருக்காங்க. இதுக்கு பேர் தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்பதான் ஸ்டார்டிங். சோ அது மாதிரி பகவான் வந்து இன்னும் தன்னோட லீலையை கண்டினியூ பண்றாங்க. இப்ப நம்ம இன்னைக்கு வந்து 2.5 சாப்டர் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வேகத்துல போனா எப்ப முடிக்குங்களோ தெரியலையே. இன்னும் 6 மாசத்துல முடிச்சது. நீங்க சொன்னது வந்து 12 வாரம் பண்றது. ஆமா, 7 வாரம் 8 வாரமா இருக்கு நினைக்கிறேன். நிறைய ஆயிருக்கா? நிறைய வாரம் பகவத்கீதை. சரி சரி, ஓகே. ஹரே கிருஷ்ணா. இந்த வாரம் இந்த வாரம் பார்க்க போறது கொஞ்சம் தான் பார்க்க போறோம். அது ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியுமே. 4 மாசம் நடக்கல. 10 வாரத்துக்கு கிட்ட காசு நடக்கல. 10 வாரத்துக்கு வாரம் ப்ரோபா கிளாஸ் நடந்தது. 2 வாரம் மகாராஜ். 2 வாரம் ஆக்சுவலி மகாராஜ் எடுத்தார். அவன் கிருஷ்ணா புக் ஆரம்பிச்சதுமே மகாராஜ் அந்த இடத்தான். அப்புறம் 1 வாரம் கிருஷ்ண பகவத்கீதை எடுத்தோம். 1 வாரம் கிளாஸ் இல்லை. எல்லாம் லேட்டா வந்தீங்க. 2 வாரம் கிளாஸ் இல்லைன்னா எனிவே. ஸோ கிட்டத்தட்ட 7-8 வாரம் தான் எடுத்துருக்கோம் கிளாஸ். ஸோ இன்னைக்கு வந்து 2.5 சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதில் நிறைய விஷயம் இருக்கு, அதனால தான் இன்னைக்கு வந்து கம்மியாக பார்க்குறோம். இன்னைக்கு வந்து 44, 45, 46 பாதி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஆசானின் மகனை கிருஷ்ணர் மீட்டல் அப்படிங்கிற தலைப்பு இங்கே இருக்கு. கிருஷ்ணர் கம்சனை வதம் பண்ணுறார். கம்சனை வதம் பண்ணறையும் தேவகி வசுதேவர் அவங்க ரெண்டு பேருக்கும் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அவர் பிறக்கும் போதே காட்டினார், தன்னுடைய நாராயண ரூபத்தை காட்டிட்டு தான் அவர் வந்து குழந்தையா உருவெடுத்தார். அதனால வசுதேவரும் தேவகியும் கிருஷ்ணரை பார்த்தும் அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய அந்த பெற்றோருக்கான ஒரு பற்றுதல் அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது. ஆனா கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களோட ஒரு குறிப்பிட்ட விதத்துல உறவு கொள்ளணும்னு நினைக்கிறார். அதனால கிருஷ்ணர் தன்னுடைய யோக மாயைய பிரயோகிக்கிறார். தன்னுடைய யோக மாயையை பிரயோகிச்சு வசுதேவரும் தேவகியும் கிருஷ்ணர் பலராம் தன்னுடைய பையங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை கொடுக்கிறார் அவங்களுக்கு. உடனே அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து கிருஷ்ணர் இப்பதான் கம்சனை கொன்னார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தா கூட, கிருஷ்ணர் தன்னுடைய யோகமாயின் மூலமா நான் உங்களுடைய பையன் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறேன்.
சுட்டி காட்டிட்டு கிருஷ்ணர் அவங்க கிட்ட இனிமையான வார்த்தைகளோட பேசுறார், நீங்க தான் என்னுடைய அப்பா அம்மாவா இருந்த பட்சத்திலையும் எங்களுடைய பால்ய லீலைகளை, குழந்தையா இருந்தப்ப நாங்க செஞ்ச செயல்களை உங்களால ரசிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிக்கிறார் கிருஷ்ணர் பலராம். இது மூலமா கிருஷ்ணர் மறைமுகமா சுட்டி காட்டுறார், நந்த மகாராஜும் யசோதாமாவும் வசுதேவர் தேவகியை விட உயர்ந்தவர்கள், ஏன்னா அவங்க வந்து கிருஷ்ணருடைய பால்ய லீலைகளை ரசிக்க முடிஞ்சது. ஆனா வசுதேவரும் தேவகியுமால அவங்களால பால்ய லீலைகளை ரசிக்க முடியல, அதுக்கான தகுதிகள் அவங்களுக்கு இல்லை, அதனால அவங்களால அதை ரசிக்க முடியல. சோ கிருஷ்ணர் மேலும் சொல்றார், ஒரு மகனானவன் தந்தையர்களை வந்து காப்பாத்தணும், அது வந்து ஒருத்தனுடைய ஒரு மகனுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். யார் ஒருத்தர் வந்து தன்னுடைய தாய் தந்தையரை வந்து காப்பாற்ற முடிஞ்சும் அவங்கள காப்பாற்றாம விட்டுட்டு வரானோ, காப்பாற்றாம போறானோ, அவன் வந்து நரகத்துலதான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதே விஷயம் பாகவதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு வேற ஒரு இடத்துல. யார் ஒருத்தர் வந்து தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்களை காப்பாற்ற முடியலையோ அவங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கூடாது. அதாவது ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைய முறையா வளர்க்கறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னா ஒருத்தர் வந்து தந்தையாவோ தாயாவோ ஆகக்கூடாது. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தைய பெத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் கொண்டு போய் ஹாஸ்டல்ல கிண்டர் கார்டன்ல விட்டுறான் குழந்தைங்க. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா குறிப்பா பெரிய பெரிய சிட்டி இல்லைன்னா சென்னை பெங்களூர் பாம்பே போன்ற சிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா கை குழந்தைங்களுக்கு கூட ஆயம்மா வச்சுக்கிறாங்க, அதை கூட கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறாங்க. அதுக்கு நடக்க கூட தெரியாது, பேச கூட வராது. அதான் யூஎஸ்ல எல்லாம் நிறைய இருக்கு, இப்ப இந்தியாலயும் வந்துட்டு இருக்கு, இங்கேயும் வந்துட்டு இருக்கு. அதான் எதுலயோ போய் சேர்த்து விட்டுறாங்க. ஆனா அந்த மாதிரியான தாய் தந்தை அந்த மாதிரி ஜனங்க வந்து தாயாவும் ஆகக்கூடாது, தந்தையாவும் ஆகக்கூடாது. இன்னும் சொல்ல போனா வேதங்களுடைய கொள்கை பிரகாரம் என்னன்னா, பாகவதத்தினுடைய வாக்கியத்தின் பிரகாரம் யாரு தன்னை சார்ந்து இருக்கவங்களுக்கு முக்தி கொடுக்க முடியாதோ, அதாவது அவங்களுக்கு வந்து ஆன்மீக ஞானம் கொடுக்க முடியாதோ, அவங்க வந்து தாயாவோ தந்தையாவோ ஆகக்கூடாது. அத்தகையவர் வந்து மகனாகவும் ஆகக்கூடாது. மகனாக அப்படின்னா மகனுடைய கடமை என்னன்னா தன்னுடைய மூதாதையர்களை வந்து நரகத்துல இருந்து விடுவிக்கணும், அவங்களுக்கு வந்து இவனால முடிஞ்ச ஆன்மீக நலன்களை செய்யணும். அப்படி செய்ய முடியாதவன் மகனாகவும் இருக்கக்கூடாது, அப்படி செய்ய முடியாதவங்க ஆச்சாரியராக ஆகக்கூடாது, குருவாகக்கூடாது. அப்படி செய்ய முடியாதவன் கணவன் ஆகக்கூடாது, ஏன்னா கணவனுடைய கடமையில ஒண்ணு வந்து மனைவியை வந்து காப்பாற்றணும். சோ அப்படி பாகவதம் சொல்லுது. அதே விஷயத்த கிருஷ்ணன் இங்க சொல்ற, நான் வந்து உங்களுக்கு வந்து காப்பாற்ற முடியாம இருந்ததுன்னா அதுக்கு நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், ஏன்னா ஒரு மகனுடைய கடமை உங்களை காப்பாற்றணும், உங்களை காப்பாற்ற முடியல, அதுக்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லி கிருஷ்ணர் வருத்தம் தெரிவிக்கிறார். உடனே கண்ணீர் மல்க யசோ தேவகியும் வசுதேவரும் கிருஷ்ணரையும் பலராமனையும் அரவணைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் உக்ரசேனரை மன்னராக்குறார், உக்ரசேனரை மன்னராக்கிட்டு சொல்றார், நான் வந்து இந்த ராஜாங்கத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன். கிருஷ்ணர் உறுதி கொடுக்கிறார். உக்ரசேனர் யாரு? கம்சனோட அப்பா. உக்ரசேனர் எங்க இருந்தார், ஏன் ஜெயிலு போனார் கம்சன்? ஜெயில அடைச்சு வச்சிருந்தாங்களா? ஏன் கம்சன் கொத்து போகல அப்படிங்கறனால வந்து உக்ரசேனரை சிறையில வச்சிருந்தான். உக்ரசேனரை கிருஷ்ணர் விடுவிச்சார். கிருஷ்ணர் விடுவிச்சு உக்ரசேனரை மன்னராக்குறார். நீங்க தான் மன்னர் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுக்குறார். எல்லா வம்சத்தை சேர்ந்தவங்களையும் கிருஷ்ணர் மறுபடியும் வரவழைக்கிறார். எல்லா வம்சத்தை சேர்ந்தவங்களும், அதாவது அவர் உக்ரசேனர் வந்து பல குட்டி குட்டி வம்சத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் மன்னர். அவர் வந்து என்ன வம்சத்தை சார்ந்தவர்? போஜ வம்சம். குரு வம்சம் வந்து அஸ்தினாபுரம். போஜ வம்சம், போஜ வம்சத்தை சார்ந்த மன்னர். அது மட்டும் இல்லாம அவர் மத்த வம்சத்தை சேர்ந்தவங்களையும் கூப்பிடுறார். போஜ வம்சம் அல்லது கிருஷ்ணி வம்சம், நம்ம அதை பத்தி ஒரு நிமிஷம் பேசணும். அந்த அவங்க வந்து மித்தம் ஒரு சில வம்சங்கள்லாம் இருக்கு, அதை சுத்தி இருக்கு. அவங்க எல்லாரையும் வந்து அந்த ராஜாக்கள் எல்லாம் கம்சனை கண்டு பயந்து ஓடி போய் எங்கெங்கே ஒளிஞ்சிருந்தாங்க. அவங்க எல்லாம் மறுபடியும் வந்து
கிருஷ்ணர் வரவழைக்கிறார், எல்லாரும் வரலாம் அப்படின்னு சொல்லி நான் பாதுகாப்பு கொடுக்குறேன், உக்ரசேனர் மன்னரா இருப்பார், நான் பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் உறுதி கொடுக்கிறார். உறுதி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் உக்ரசேனர் மன்னர் ஆகிறார். அரசாங்கம் ரொம்ப அமைதியா நடக்குது, எல்லா மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க. கிருஷ்ண பலராம் ரெண்டு பேரும் அவங்க வீதியில வரும்போது அவங்களுடைய அவங்கள பார்க்கும் போதே அந்த மக்களுக்கு என்ன கவலைகள் இருந்தாலும் எல்லாமே வந்து பறந்தோடி போயிடும். கிருஷ்ணரும் பலராமரும் அரசவையில இருக்கிற காரணத்தினால அவங்க வந்து ராஜாவுக்கு பொறுப்பு கொடுக்கறதுனால எல்லாருமே வந்து சந்தோஷமா இருந்தாங்க. அவங்களுடைய ஆன்மீகம் பௌதிகம் தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தி அடைஞ்சு மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நந்த மகாராஜரும் யசோதையும் பிருந்தாவனத்துக்கு திரும்பி போறாங்க. கிருஷ்ணர் அப்ப வந்து வாக்குறுதி கொடுக்கிறார், நான் வந்து கண்டிப்பா திரும்பி வர்றேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறார். வாக்குறுதி கொடுத்துட்டு சொல்றார், நீங்க தான் எனக்கு உண்மையில தாய் தந்தையர் போல, எனக்கு என்னுடைய தாய் தந்தையர் வந்து என்னை புறக்கணிச்சு என்னை விட்டுட்ட பிறகும் நீங்க வந்து என்னை காப்பாத்தினீங்க, எனக்கு எனக்கு வந்து தஞ்சம் கொடுத்தீங்க, அதனால உங்களுக்கு நான் ரொம்ப கடன் பட்டவன், உங்களுக்கு நான் பட்டிருக்கக்கூடிய கடனை வந்து நான் திருப்பி செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் தெரிவிக்கிறார். நீங்க தான் உண்மையில எனக்கு பெற்றோர்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி நந்த மகாராஜனையும் யசோதையையும் கிருஷ்ணர் மறுபடியும் பிருந்தாவனத்துக்கு அனுப்புறார். அதுக்கப்புறம் வேத கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா பிராமணர்கள் சத்திரியர் வைஷ்யர் எல்லாருக்குமே வந்து பூணூல் போட்டு எல்லாருமே வந்து காயத்ரி மந்திரம் ஜெபம் பண்ணுவாங்க, சூத்திரர்களுக்கு மட்டும் அது கிடையாது. சோ சத்திரியர் அப்படிங்கிற முறையில கிருஷ்ணருக்கும் வந்து அந்த புனித நூலை அணிவிக்கணும் அப்படின்னு சொல்லி வசுதேவர் விருப்பப்பட்டு அவங்களுடைய ஆச்சாரியரை கூப்பிடுற. அவங்களுடைய ஆச்சாரியர் யாரு? கர்கமுனி. அந்த வம்சத்துக்கு இருக்கக்கூடிய ஆச்சாரியர் கர்காச்சாரியர் அல்லது கர்கமுனின்னு அழைக்கப்படுறார். அவரை கூப்பிடுறாங்க. அவர் வந்து கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் புனித நூலை அணிவிச்சு அவங்களுக்கு காயத்ரி மந்திரம் கொடுக்குறார். கிருஷ்ண பலராம ரெண்டு பேரும் அதை ரொம்ப கவனத்தோட பின்பற்றாங்க. பொதுவாக வேத கலாச்சாரத்தில் பூணல் போட்ட உடனே அவங்க வந்து குருகுலத்துக்கு அனுப்பி வைக்கப்படுவாங்க. குருகுலத்தில் அனுப்பி பிரம்மச்சாரியர் ஒரு குரு கீழே சேவை பண்ணி அவங்களுக்கிட்ட வந்து விஷயங்களை கற்றுக்கிறது அப்படிங்கிறது அவசியம். குரு கீழே சேவை பண்ணும்போது பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வேத பாராயணம் பண்ணுறது யஜ்யங்கள் பண்ணுறது இது போன்ற பிராமண ஆன்மீக விஷயங்கள் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அன்றாட பௌதிக தேவைகளுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கற்றுப்பாங்க. சத்திரியர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வில்வித்தை அப்புறம் எப்படி அரசியல் ஆட்சி பண்ணுறது எப்படி நீதி கருத்துக்கள்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அது எல்லாத்தையுமே வந்து சத்திரியர்கள் கற்றுப்பாங்க. வைஷ்யர்கள் எப்படி தொழில் செய்கிறது அப்படிங்கிறதையும் கற்றுப்பாங்க. ஸோ எல்லா பிரிவினருமே வந்து குருகுலத்துக்கு போய் கல்வி கற்றுக்கிறது அப்படிங்கிறது அவசியமானது வேத கலாச்சாரத்தில். ஸோ அதன் அடிப்படையில் கிருஷ்ணரும் பலராமரும் உஜ்ஜைன் இன்னைக்கு உஜ்ஜைன் இருக்கக்கூடிய இடம் அங்கே போய் அங்கே சாந்திபனி முனியினுடைய ஆசிரமத்தில் கல்வி கற்றுக்கிறதுக்கு போகிறாங்க. அங்க சாந்திபனி முனியினுடைய ஆசிரமத்துல கிருஷ்ண பலராம் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மாணவர்களா திகழ்ந்தாங்க. ஏன்னா அவங்க பகவான், அவங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது, எதுவும் கிடையாது, அவங்க எதுவும் கத்துக்கணுங்கிறதும் கிடையாது. இருந்தாலும் கிருஷ்ணர் மத்தவங்க எல்லாரும் எப்படி செயல்படணும் அப்படிங்கறத தன்னுடைய வாழ்க்கையின் மூலமா செஞ்சு கட்டுறார். அது அவரும் ஒரு குருவை ஏத்துக்கிறார், அவரும் குருவுக்கு ஒரு தாசனை போல சேவை பண்றார். இப்படி சேவை பண்ணி கிருஷ்ணர் வந்து எப்படி நம்ம ஆன்மீக ஞானத்தையும் விஷயங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத கிருஷ்ணன் சொல்லித்தரார். கிருஷ்ணர் அங்க ரொம்ப நாள் இருக்க கிடையாது, 64 நாள் தான் அங்க. 64 நாள்ல கிருஷ்ணர் சகல கலைகளையும் கத்துண்டார். கிருஷ்ணர் கத்துக்கொண்ட விஷயங்களுக்கு வந்து அளவே கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா இந்த அத்தியாயத்துல கிருஷ்ணர் என்னெல்லாம் கத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்கோம். நீங்களாம் அதை படிச்சு பார்க்கலாம். கிருஷ்ணர் ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பொதுவாக கிருஷ்ணர் வேதங்கள் உபநிஷத்துகள் அரசியல் சாம வேத தான தண்டா அப்புறம் எப்படி ஒவ்வொரு கலைகளையும் கிருஷ்ணர் கத்துட்டார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கலைகள் எல்லாமே அழிஞ்சு போயிடுறது. எப்படி வரையறது, எப்படி கோலம் போடுறது, எப்படி மலர்களால ஜோடிக்கிறது, இது எல்லாமே கலைகள். எல்லா கலைகளையுமே வந்து கிருஷ்ணர் கத்துட்டார். எப்படி உலோகங்களை வச்சு வேலை செய்யறது, எப்படி கனிமங்களை சேகரிக்கிறது, எப்படி மரங்களை வளர்க்கறது, எப்படி நகை செய்யறது, அதான் நாங்க எப்படி நகை செய்யறது, எப்படி பானை செய்யறது, இப்படி எல்லா கலைகளையுமே வந்து கிருஷ்ணர் கத்துட்டார். இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5
பேராகிராஃப் வந்து அதை பத்தி கிருஷ்ணர் என்னெல்லாம் கலைகளை கத்துண்டார் அப்படின்னு சொல்லி இங்க விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்படி கிருஷ்ணர் 64 நாள்ல இந்த எல்லா கலைகளையும் கத்துண்டார். கிருஷ்ணர் ஏன் இந்த கலைகள் எல்லாம் கத்துண்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார் பாகவதத்துல. என்னன்னா, எப்படி ஒரு சூரியனானது கடல் நீரை கிரகிச்சு கடல் நீருக்கே திரும்பி தருதோ, அது மாதிரி சாதாரண மக்களானவங்க வந்து கிருஷ்ணர்கிட்டதான் எல்லா ஞானமும் வருது. கிருஷ்ணர் தான் எல்லா ஞானத்துக்கும் மூலமானவர். அவர்கிட்ட இருந்து வந்ததுதான் ஞானம். ஆனா அந்த ஞானத்தையே அவர் திரும்பி பெறார். எப்படி தான் கொடுத்த தண்ணியையே மறுபடி கடல் வாங்கிக்குதோ, கடல் தண்ணியை கொடுத்தாலும் அதனால அது வந்து கடல் தண்ணி குறைஞ்சிட போறது கிடையாது, திரும்பி தண்ணியை வாங்கினாலும் அதனாலதான் கடலுடைய தண்ணி அதிகமாயிடுச்சுங்கிறதும் கிடையாது. ஆனா கடல் வந்து தாங்கிட்டு இருந்தே தண்ணியை கொடுத்து தாங்கிட்டு இருந்தே தண்ணியை வாங்கிக்குது. அது மாதிரி கிருஷ்ணர் தானே ஞானத்தை கொடுத்து தானே ஞானத்தை திரும்பி வாங்கிக்கிறார் சாந்திபணி முன்னிட்டு இருந்து. அது மூலமா அவருடைய ஞானம் ஒரு காலத்துல கம்மியா இருந்ததுங்கிறதும் கிடையாது, சாந்திபணி முன்னிட்ட வாங்கிட்டதுனால அவர் தெரிஞ்சின்றார் அப்படிங்கறதும் கிடையாது. ஆனா வெளி தோற்றத்துல அவர் வந்து கிருஷ்ணர் பல கலைகளை அங்க இருக்கும்போது கற்றார். அப்புறம் குரு தட்சிணா தர்றது அப்படிங்கறது வழக்கம். குரு தட்சிணா என்ன தர்றது அப்படின்னு சொல்லி கேக்குறார் கிருஷ்ணர் போய். கிருஷ்ணர் பலராம் குரு தட்சிணா நாங்க உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேக்குறான். அப்ப அவரு யோசிக்கிறார், இவங்க வந்து சாதாரண ஆளுங்க கிடையாது, பகவான் சாக்ஷாத் முழுமுதல் கடவுள் நாராயணர். அது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஏன்னா யாரும் இவ்வளவு எளிமையா கத்துக்க முடியாது. அதனால இவங்க கிட்ட சாதாரண விஷயங்கள் எதுவும் நம்ம கேட்கக்கூடாது, மத்தவங்களால கொடுக்க முடிஞ்ச விஷயங்கள்லாம் நம்ம கேட்கக்கூடாது, இவங்க கிட்ட ஏதாவது ஸ்பெஷலா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவிட்ட போய் விசாரிக்கிறார் சாந்தி பணிமணி. அவங்க சொல்றாங்க, நம்மளுடைய பையன் பிரபாஷ கஷேத்திரம், பிரபாஷ கஷேத்திரத்துல நம்ம பையன் வந்து முழுகிட்டான், அது வந்து கடல்ல இருக்கக்கூடியவர், அங்கே நம்ம பையன் முழுகிட்டான், அவனை வந்து திரும்பி கொண்டு வர சொல்லி நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்றாங்க. சரின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட கேக்குறாங்க, கிருஷ்ணர் குருவுக்கு சேவை பண்றது அப்படிங்கறத எந்த காரியமா இருந்தாலும் சரி குரு கேட்டா செய்யணும், அதுதான் ஒரு சிஷ்யனுக்கு அழகு. கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய லீலைகள்ல தெரியும், கிருஷ்ணர் குருவுக்காக மலையில நனைஞ்சு போய் விறகு எடுத்துட்டு வருவார், விறகு பொறி கொண்டு வருவார். ஏன்னா பிரம்மச்சாரியா ஒரு இடத்துல இருக்கும்போது குரு என்ன சொல்றாரோ அதை அப்படியே முழுமையா கேட்கணும், அதை தவிர அவனுக்கு வேற எந்த ஒரு ஆசைகளும் இருக்கக்கூடாது. பிரம்மச்சாரி குருகுலே வாசன் தாந்தோ குரு அர்ஹிதம் ஆச்சாரியன் தாசவன் நீச்சம் ஆச்சாரியன் தாசவன் நீச்ச ஒரு தாசனா நீச்சனா சேவை பண்ணணும் குருவுக்கு ஒரு பிரம்மச்சாரியானவன். அதை வந்து கிருஷ்ணர் சேவிக்கிறார், குரு தட்சிணா என்ன கேட்டாலும் அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதுக்காக அவர் வந்து பிரபாஷ சமுத்திரத்துக்கு போய் சமுத்திரத்துக்கிட்ட கேட்கிறார், நீ வந்து பிரபாஷ கஷேத்திரத்துக்கு போய் சமுத்திரத்துக்கிட்ட கேட்கிறார், நீ வந்து அந்த பையனை திரும்பி கொடு, சாந்திபணி முனியனுடைய பையனை திரும்பி கொடுன்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறார். உடனே சமுத்திர தேவன் முன்னாடி வந்து சமுத்திர தேவன் சொல்றார், நான் எடுத்துக்கல அந்த பையனை, இங்க வந்து உள்ள ஒரு அசுரன் இருக்கான், பஞ்சஜனா அப்படின்னு ஒரு அசுரன் இருக்கான், அந்த அசுரன் வந்து சங்கினுடைய வடிவத்துல இருக்கான், அவன் இந்த கடலுக்குள்ள அடியில இருக்கான், அவன் தான் வச்சிருப்பான், அவன் வயிற்றுல இருப்பான் இந்த பையன் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே கிருஷ்ணர் கடலுக்குள்ள குதிக்கிற அந்த பஞ்சஜனாங்கிற அசுரனை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சு உடனே அவனை கொன்னுடுற, கொண்டுட்டு பாக்குறாரு அவன் கிட்ட இல்ல, உடனே அவனையும் தூக்கிக்கிட்டு அவர் வந்து பிரம்மலோகத்துக்கு யமலோகத்துக்கு போறார். யமலோகத்துக்கு போய் யமராஜர் முன்னாடி போறார், அங்க யமலோகத்துக்கு போய் தன்னுடைய சங்கு ஊதுறார் கிருஷ்ணர், நான் வந்திருக்கேன் அப்படிங்கறது வெளியில நின்று சங்கு ஊதுறார். உடனே யமராஜர் வந்து கிருஷ்ணரை மதிப்பு மரியாதையோட கூட்டி உட்கார வைக்கிறார். உட்கார வச்சு யமராஜர் வந்து எல்லா மரியாதையும் செலுத்தி கேட்கிறார். அப்ப வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, எனக்கு வந்து சாந்திபணி முனியனுடைய பையன் வேணும் அப்படின்னு. உடனே யமராஜர் கொண்டு வந்து கொடுக்குறாரு கிருஷ்ணர்கிட்ட, கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி. சோ கொண்டு போய் கிருஷ்ணர் கூட்டி போய் சாந்திபணி முனிட்ட ஒப்படைக்கிறார் அவருடைய மகனை. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சிட்டு அவர் வந்து கிருஷ்ணர் பலராமர் கண்டு ரொம்ப பெருமிதம் கொள்றாரு. அப்ப கிருஷ்ணரும் பலராமரும் கேக்குறாங்க, உங்களுக்கு வேற ஏதாவது குரு தட்சிணா வேணுமா அப்படின்னு.
அப்ப அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம், உங்களை போன்ற நபர்களை சிஷ்யர்களா பெற்றதே எங்களுக்கு பெருமிதம், அதை விட வேற என்ன எங்களுக்கு வேணும், இதுவே எங்களுக்கு போதும், இதை விட எங்களுக்கு அதிகமா தேவை எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோட அவங்க அறிவிக்கிறாங்க. மகிழ்ச்சியோட அறிவிச்சுட்டு எங்களை ஒரு குருவினுடைய கடமை வந்து சிஷ்யனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும், உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு எனக்கு தகுதிகள் கிடையாது, இருந்தாலும் அது என்னுடைய கடமை அப்படிங்கறனால நான் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சாந்தி பண்ணிமுனி கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்குறார். அவர் சொல்றார், நீங்க எது சொன்னாலும் ஜனங்க வந்து அத முறையா எதுப்பா, எப்படி வேதங்களுடைய வாக்கியங்கள் வந்து தெள்ள தெளிவா சாஸ்திரமா எல்லாருக்கும் இருக்குதோ அது மாதிரி உங்களுடைய வாக்கியங்களும் மக்கள்கிட்ட அப்படியே நித்தியமா நிலைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் கொடுக்குறார். ஒரு விதத்துல பாத்தீங்க அப்படின்னா பிரபா எழுதுறார், அந்த ஆசீர்வாதத்தின் காரணத்தினால கிருஷ்ணருடைய வாக்கியமான கிருஷ்ணருடைய உபதேசமான பகவத்கீதை இன்றும் எப்போதும் தெளிவா புலமையோட இளமையோட திகழுது, புதுமையோட திகழுது. சோ இது வந்து குருவினுடைய ஆசீர்வாதத்தினால சாத்தியமாகுது. அதனால குருவை திருப்திப்படுத்துறதுக்கு ஒருத்தர் வந்து என்ன காரியம் செய்யணுமோ அதை முறையோட செய்யணும், அப்ப குரு திருப்தி அடைஞ்சார் அப்படின்னா அவருடைய கருணையினால எல்லாமே சாத்தியமாக முடிங்கிறார். இந்த கிருஷ்ணருடைய கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் கிருஷ்ணர் பகவான், அவருடைய வார்த்தைகள் எப்படி இருந்தாலும் வேதங்கள்ல பொறிக்கப்படக்கூடியதான், இருந்தாலும் கிருஷ்ணர் வந்து ஒரு சராசரி மனிதனை போல நமக்கு அவன் சராசரி மனிதன் என்ன எப்படி செயல்படணும் அப்படிங்கறத செஞ்சு காட்டினார். இத கொடுத்துட்டு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு அவங்க மதுராவுக்கு திரும்பி வராங்க. மதுரா வாசி எல்லாரும் கிருஷ்ணரை நெடுநாள் கழிச்சு பாக்குறதுனால ரொம்ப சந்தோஷம் உற்று கிருஷ்ண பலராமரை வரவேற்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நந்த மகாராஜ் விருந்தாவனத்துக்கு கிருஷ்ண பலராம் இல்லாம திரும்பி போறார், கிருஷ்ண பலராம் இல்லாம திரும்பி போறார் அப்படிங்கும் போது ஜனங்க எல்லாருக்கும் பயங்கர வருத்தம், கிருஷ்ண பலராமர் இல்லாம இவர் திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு. சோ கிருஷ்ணர் சொன்னார், மதுராவுக்கு போகும்போது சொன்னார், நான் வந்து எனக்கு மதுராவில கொஞ்சம் வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரியா அவர் வந்து உறுதி கொடுத்தார், சத்தியம் பண்ணார், நான் வந்து திரும்பி வர்றேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் பண்ண சத்தியத்தை கிருஷ்ணர் வந்து மீறிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஒண்ணு கிருஷ்ணர் வந்து இவங்களெல்லாம் ஏமாத்திருக்கணும், இல்ல தான் செஞ்ச சத்தியத்தை அவரால் வந்து பாதுகாக்க முடியல, இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் நடந்திருக்கு. ஏன்னா திரும்பி வர்றேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு ஒண்ணு போய் சத்தியம் பண்ணியிருக்கணும், இல்ல சத்தியத்தை காப்பாற்ற முடியல, இதுதான் அவருடைய நிலைமை. ஆனா ஆச்சாரியர்கள் பெரும் பக்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டுமே கிடையாது, கிருஷ்ணர் வந்து யாரையும் ஏமாத்தக்கூடியவரும் கிடையாது, அதாவது பொய் சத்தியம் செய்யக்கூடியவரும் கிடையாது. அவர் ஒரு உறுதி பண்ணார் அப்படின்னா அதுவும் குறிப்பா அவருடைய பக்தர்கள்ட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்தார் அப்படின்னா அதை எப்பவும் மீற மாட்டார். கிருஷ்ணர் ஏமாத்தக்கூடியவரும் கிடையாது, அதே சமயத்துல அவருடைய சக்திக்கு மீறினதையும் எதுவும் கிடையாது. அவரால் அவருடைய சத்தியத்தை காப்பாற்ற முடியல அப்படின்னா அப்ப அவர் பண்ண சத்தியம் வந்து அவருடைய சக்திக்கு மீறினதாயிடும், ஆனா கிருஷ்ணருடைய சக்திக்கு மீறினது எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல கிருஷ்ணர் ஏமாத்தவும் கிடையாது, அவருடைய சத்தியத்தை மீறவும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் விளக்கம் கொடுக்கிறாங்க. என்ன சொல்லப்படுது அப்படின்னா கிருஷ்ணர் நந்த மகாராஜரோட திரும்பி வந்தார், ஆனா அவர் அந்த ரூபத்தின் மூலமா அப்படியே வர கிடையாது, கிருஷ்ணர் நந்த மகாராஜரோட பாவா வடிவுல வந்தார், அதாவது அவருடைய பக்தியினுடைய உன்னத நிலை வடிவுல வந்தார். கிருஷ்ண பலராமர் விருந்தாவனத்தை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வச்சது கிடையாது. மதுரால இருக்கக்கூடிய கிருஷ்ணரும் பலராமரும் வசுதேவர் சங்கர்ஷ்ணர், அவங்க வந்து இந்த விருந்தாவனத்தை சேர்ந்த கிருஷ்ண பலராமர் கிடையாது, அவங்க வந்து கிருஷ்ண பலராமருடைய விரிவங்கங்களான வசுதேவரும் சங்கர்ஷ்ணரும் தான் மதுரால வசிக்கிறாங்க. விருந்தாவனத்தை விட்டு கிருஷ்ணர் ஒரு அடி கூட நவந்தது கிடையாது. விருந்தாவனத்துக்கு நந்த மகாராஜ் திரும்பி வரும்போது கிருஷ்ண பலராமருடைய பாவத்தை, கிருஷ்ணரும் பலராமரும் பாவ ரூபத்துல அவங்க கூட அவர் கூடவே வந்துடுறாங்க. அதனால கிருஷ்ண பாத்தீங்கன்னா நந்த மகாராஜ் யசோதாமா கோபியர்கள் யாருமே வந்து கிருஷ்ணரை வந்து ஒரு க்ஷணம் கூட மறக்க முடியல, ஒரு க்ஷணம் கூட மறக்க முடியாது. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான சப்ஜெக்ட். எப்படி நந்த மகாராஜரும் யசோதையும்
அப்புறம் அங்க இருக்கக்கூடிய கோபியர்கள் கோபர்கள் யாராலையுமே வந்து கிருஷ்ணரை வந்து ஒரு கணம் கூட மறக்க முடியாத ஒரு நிலையில, மிக உன்னதமான ஒரு நிலையில இருந்தான். அந்த ரூபத்துல கிருஷ்ணர் வந்து அவங்க கூட திரும்பி வந்திருந்தார். அதனால கிருஷ்ணர் திரும்பி வரல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நந்த மகாராஜரும் யசோதையும் மத்த கோபர்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளார சமாதானப்படுத்திக்கிறாங்க தங்களை கிருஷ்ணர் வரல அப்படிங்கிறதுக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்படி இருந்தாலும் வசுதேவரும் தேவகியும் அவருக்கு உண்மையான குழந்தை, அவருக்கு உண்மையான பெற்றோர்கள், அதனால அவங்க வந்து அவரு அவங்களால அவரை வந்து ரசிக்க முடியல. சோ இவ்வளவு காலம் கிடைச்சு கிருஷ்ணர் கிடைச்சிருக்கார், அதனால அவங்க கொஞ்ச நாள் அவர் கூட இருக்கட்டும் விருப்பப்படுறாங்க, நம்ம ஏன் அதை தடுப்பானே, இப்படி தங்களுக்குள்ளார சமாதானப்படுத்திக்கிறாங்க. கிருஷ்ணர் வரல அப்படிங்கிறதுக்கு சமாதானப்படுத்திக்கிறாங்க கிருஷ்ணர். அதுவும் இல்லாம அவங்க வந்து கிருஷ்ணருக்கு கல்வி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பெற்றோருடைய கடமை அவருக்கு கல்வி கொடுக்கறது. சோ நம்மளால அவ்வளவு சிறந்த கல்வியை கொடுக்க முடியாது, நம்ம வந்து ஏதோ சும்மா இங்க இருக்கிறோம், அவங்க வந்து ராஜா அவங்க, அதனால அவங்களால ரொம்ப மிகச்சிறந்த கல்வியை கிருஷ்ண பலராமர் கொடுக்க முடியும். அப்புறம் பூணல் அணிவிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதனால கிருஷ்ணன் அங்க கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே இவங்க எல்லாரும் சமாதானப்படுத்திக்கிறாங்க. சமாதானப்படுத்திக்கிட்டு இவங்க இருக்கும்போது இவங்களால கிருஷ்ணரை மறக்கவே முடியறது கிடையாது. அதனால அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரவசம் மெம்மேலும் அதிகமாகிட்டேதான் இருக்க ஒழிய குறைய கிடையாது. அவங்களுக்கு வருத்தம் இருக்கு கிருஷ்ணர் இல்லையேங்கிறது, ஆனா அதே சமயத்துல அந்த பரவசம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இதுதான் வந்து கிருஷ்ணரை பிரிஞ்சு இருக்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு ரசம். அதை வந்து கிருஷ்ணர் வெளிக்காட்டுறார், எப்படி ஒருத்தர் இருக்க முடியும் அப்படிங்கறது. சோ எப்பவுமே கோபர்கள் கோபியர்கள் சதா சர்வகாலமே கிருஷ்ணருடைய லீலைய லீலைய நினைச்சிட்டே இருந்தாங்க. இதுக்கு பேர் லீல ஸ்மரணம். கிருஷ்ணர் கோபியர்கள் சொல்லுவாங்க, ஓ கிருஷ்ணர் இங்கதான் புள்ளாங்களோ வாசிச்சார், கிருஷ்ணர் இங்கதான் நின்று நம்மளெல்லாம் கூப்பிடுவார், நம்ம கூட இந்த இடத்துல தான் அவர் வந்து ராசல நடனம் பண்ணார், யசோதா மலை நினைப்பாங்க, இந்த இடத்துல தான் கிருஷ்ணர் வந்து சாப்பிடுவார், இந்த இடத்துல தான் கிருஷ்ணர் உடை உடுத்துவார், இந்த இடத்துல தான் கிருஷ்ணர் குளிப்பார். இப்படி சதா சர்வ காலம் எதை பார்த்தாலுமே வந்து கிருஷ்ணருடைய ஸ்மரணையிலே இருப்பான். இப்படி கிருஷ்ணருடைய லீலைகளை எப்பவுமே புகழ்ந்துண்டும் பாடிண்டும் அந்த நினைவிலேயே இருந்தான் லீலா ஸ்மரணம். இந்த லீலா ஸ்மரணம் அப்படிங்கறது வந்து ஒரு வழிமுறைகள்ல ஒன்றா சொல்லப்படுது. நம்ம வந்து தூய்மை அடையறதுக்கான வழிமுறைகள்ல ஒன்று லீலா ஸ்மரணம். ஸ்ரீல பிரபுபா சொல்றார், இந்த லீலா ஸ்மரணத்துக்காக தான் நம்ம வந்து ஸ்ரீமத் பாகவதம் சைத்தன்ய சரிதாமிரதம் போன்ற காவியங்களை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதன் மூலமா ஜனங்க வந்து இந்த நம்ம வந்து கோபியர்களை போல பக்குவமான நிலையில இருந்து லீலா ஸ்மரணத்தை பண்ண முடியாத பட்சத்திலையும் நம்மளும் வந்து இந்த கிருஷ்ண புத்தகம் பாகவதம் போன்ற விஷயங்களை நம்ம படிக்கிறது மூலமாகவும் கேட்கறது மூலமாகவும் நம்மளும் அந்த லீலா ஸ்மரணைக்கு அப்பப்ப நம்ம வந்து செயல்படுத்த முடியும். அதுக்காக தான் வந்து இந்த இஸ்கான்ல இந்த பாகவதம் சைதன்ய சரிதாமிரதம் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் விளக்குறார். ஏன்னா இந்த லீலா ஸ்மரணம் அப்படிங்கிறது நம்மளை வந்து கிருஷ்ணரை விட்டு நம்ம பிரிஞ்சிருந்தாலும் கிருஷ்ணரோட நம்மளை முழுமையா இணைக்குது. இது வந்து ஏதோ கற்பனையில இணைப்பு அப்படிங்கிறது கிடையாது. இப்ப ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா மனைவி கணவனையும் கணவன் மனைவியையும் நினைச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க நினைவுல இருக்கிறாங்க, ஆனா அது வந்து அவங்களுக்குள்ள ஒன்னா இருக்கிறது சமம் கிடையாது, அந்த ஆனந்தம் அவங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது. ஆனா கிருஷ்ணர் பூர்ணமானவர் பக்குவமானவர், அதனால அவரால் எல்லாமே செய்ய முடியும், மற்றவங்களால செய்ய முடியாத எல்லா செயலையும் செய்ய முடியும். கிருஷ்ணரை பத்தி நம்ம ஸ்மரணையில இருக்கும்போது அந்த இடத்துல கிருஷ்ணர் இருக்கார், கிருஷ்ணர் நம்ம கூடவே இருக்கிறார், அதனால அவருடைய ஸ்மரணைக்கும் அவர் நேர்ல இருக்கிறதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. வித்தியாசம் அந்த பாவத்துல இருக்கு, ஆனா அந்த பரவச நிலையில வந்து வித்தியாசம் கிடையாது. ஏன்னா பக்தர்கள் வந்து கிருஷ்ணருடைய பிரிவிலையும் ஒரு உன்னதமான ஒரு பரவச நிலையை அனுபவிக்கிறாங்க. அததான் வந்து இங்க நம்ம பாக்குறோம். எப்படி பிரஜவாசிகள் எல்லாரும் ஒரு உன்னதமான ஒரு நிலைய அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சோ இதனால என்ன சொல்லப்படுது, முடிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிருஷ்ணர் தன்னுடைய பிருந்தாவனத்துக்கு திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லி தான் செஞ்ச சத்தியத்தை மீற கிடையாது, அவங்க பிருந்தாவனத்தை விட்டு நகரவும் கிடையாது. ஆனா அவங்களுடைய நிலை அவங்க மதுரால இருக்க வேண்டிய சூழ்நிலை அங்கு, அதனால அவங்க மதுரால இருந்தாங்க, ஆனா பிருந்தாவனத்தை விட்டும் அவங்க நகர கிடையாது. இதுதான் வந்து ஆச்சாரியர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு முடிவு.
இப்ப இந்த சமயத்துல வசுதேவருடைய சகோதரருடைய மகன் கிருஷ்ணருக்கு சகோதரன் முறை வரக்கூடியது. அவர் உத்தவர், உத்தவர் வரார் கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக. கிருஷ்ணருக்கு உத்தவரை பார்த்தது மிக பயங்கர மகிழ்ச்சி. உத்தவரும் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய கிருஷ்ணரை போலவே இருப்பார். கிருஷ்ணரை போன்ற நிறம், கிருஷ்ணரை போன்ற உடல்வாகு, கிருஷ்ணரை போன்ற கண்கள், கிருஷ்ணரை போன்ற முகம், கிருஷ்ணரை போன்ற முடி, சோ எல்லாமே வந்து கிருஷ்ணரை போலவே. கிருஷ்ணரை பார்க்காதவங்க வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி கிருஷ்ணரை போலவே அழகா திகழக்கூடிய ஒரு உத்தவர். உத்தவரை பார்த்ததே கிருஷ்ணருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உத்தவர் கிருஷ்ணருடைய மிக நெருங்கிய நண்பரா செயல்பட போறார். கிருஷ்ணருடைய மிக நெருங்கிய நண்பர் உத்தவர். மதுராவிலையும் சரி, துவாரகாலையும் சரி, அதாவது மேலையும் சரி, இங்கேயும் சரி. சோ உத்தவர் கிருஷ்ணருடைய மிகச்சிறந்த நண்பர். அவர் வந்தறியும் கிருஷ்ணர் பெரும் மகிழ்ச்சி கொள்றார். பெரும் மகிழ்ச்சி கொண்டு உத்தவரை வந்து பிருந்தாவனத்துக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றார் கிருஷ்ணர். தன்னுடைய தூதுவனா கிருஷ்ணன் சொல்றார், அங்க இருக்கக்கூடிய கோபியர்கள், கோபர்கள், நந்தமாரா, யசோதா, அவங்க எல்லாம் வந்து என்னுடைய பிரிவினால ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாங்க. அவங்க வந்து என்னை பார்க்க முடியாம ரொம்ப துயரத்துல மூழ்கி இருக்கிறாங்க. அதனால நீ அங்க போய் என்னுடைய செய்தியை தெரிவி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் விருப்பப்படுறார். உத்தவரை பிருந்தாவனத்துக்கு அனுப்புறதுக்கு முடிவு செய்யறார். கிருஷ்ணர் சொல்றார், பிருந்தாவன வாசிகளுக்கு வந்து உயிரை ஏன் வச்சுட்டு இருக்காங்க இன்னும் அப்படின்னா, அவங்க நான் திரும்பி வருவேன் நான் சத்தியம் கொடுத்தேன், அதுக்காக அதை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் இல்லாத பட்சத்துல கோபியர்களால எப்படி அவங்களோட உயிரை தக்க வச்சுக்க முடிஞ்சது? வினோத் சொல்லு பார்க்கலாம், எப்படி அவர் அவங்களால உயிரை தக்க வச்சுக்க முடிஞ்சது? இப்ப பாத்தீங்கன்னா பல சூழ்நிலைகள்ல, இப்ப தசரதர் பிரிஞ்சு ராமர் போறார், உடனே இறந்து போறார். பக்தர்கள், பகவான் இல்லாத பட்சத்துல பக்தர்களால உயிர் வாழவே முடியாது. அப்படி இருக்கும்போது மிகச்சிறந்த பக்தர்கள் கோபியர்கள், அவங்க எப்படி கிருஷ்ணர் இல்லாத போது உயிர் வாழ முடிஞ்சது? கிருஷ்ணர் திரும்பி வருவார் அப்படிங்கிற அவர் வர்றேன்னு சொல்லி சத்தியம் கொடுத்தாரே, சத்தியம் பண்ணாரே, திரும்பி வருவார்னு. எந்த கணம் வேணாலும் கிருஷ்ணர் திரும்பி வரலாம், அவரை பார்க்காம நம்ம எப்படி செத்து போகலாம் அப்படிங்கறதுனால, அந்த ஒரு சின்ன ஒரு எண்ணம் இருந்த காரணத்தினால அவங்களுடைய ஆத்மா அந்த உடல்ல ஒட்டின்னு இருந்ததா. கிருஷ்ணர் திரும்பி வருவார் அப்படிங்கிற காரணத்தினால கிருஷ்ணர் சொல்றாரு உத்தவர்கிட்ட, நான் திரும்பி வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையினால அவங்க வந்து உடலுக்குள்ளார ஆத்மா இருக்கு, இல்லைன்னா அவங்க இறந்து போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த பக்தர்கள் அவங்க. அவங்கள போய் கஷ்டப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நான் திரும்பி வர்றேன்னு சொல்லி என்னை பத்தி செய்திகள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லிட்டு வா, எங்க அப்பா அம்மாவையும் பார்த்துட்டு வா, கோபியர்கள் எல்லாம் பார்த்துட்டு வா, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அனுப்பி வைக்கிறார். கிருஷ்ணர் அது மாதிரி சொல்லும் போது ஒரு கருத்து சொல்றார், கோபியர்கள் வந்து தங்களுடைய உடல் மனம் எல்லாத்தையுமே வந்து முழுக்க முழுக்க எனக்கு அர்ப்பணிச்சாங்க, என்னுடைய கடமை என்ன, கிருஷ்ணருடைய கடமை என்ன? கிருஷ்ணருடைய கடமை வந்து பக்தர்களை காப்பாத்துறது. கிருஷ்ணருடைய கடமை வந்து பக்தர்களை காப்பாத்துறது. பக்தர்களை காப்பாத்தியே ஆகணும் அவர், அதுல இருந்து அவர் வந்து எஸ்கேப் ஆக முடியாது. சோ கிருஷ்ணர் சொல்றார், பக்தர்களை காக்கிறது என்னுடைய கடமை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி என்னுடைய பக்தர்களே மிகச்சிறந்தவர்களான கோபியர்களை நான் எப்படி விட முடியும், கைவிட முடியும்? அதனால அவங்களுக்கு நான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி காரணம் சொல்ற, அவங்க கிட்ட சொல்லி நான் திரும்பி வரேன்னு சொல்லி சொல்லி உடனே உத்தவரை வந்து கிருஷ்ணர் பிருந்தாவனத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அவர் காலையில கிளம்பி ஏறக்குறைய மாலை நேரத்துல பிருந்தாவனத்துக்கு வர்றார். அவர் பிருந்தாவனத்துக்கு வரும்போது அவருடைய ரதம் முழுக்க அப்பதான் மேய்ச்சல் நேரத்துல இருந்து திரும்பி வரக்கூடிய பசுக்களுடைய அந்த தூசியினால முழுக்க நிரப்பப்படுது. அவர் அந்த பசுக்களுடைய சத்தத்தை கேட்கிறார். அப்புறம் அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் பால் கறக்கிற சத்தம் கேக்குது. இதெல்லாம் அந்த பால் கறக்கக்கூடிய சத்தம், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஏரிகள் எல்லாத்துலயும் நீர் நினைஞ்சு அங்க அழகிய பறவைகள் சூழ அந்த இடங்கள் பிருந்தாவனத்தினுடைய அழகை வந்து உத்தவர் ரசிக்கிறார். பிருந்தாவனம் மிகவும் அழகு வாய்ந்தது. சும்மா
உத்தவர் வந்து நகரத்துல இருந்து வர, மதுரா வந்து ரொம்ப அழகு வாய்ந்த ஒரு நகரம், ஆனா மதுராவினுடைய அழகை காட்டிலும் பிருந்தாவனத்தினுடைய அழகு உத்தவரை ரொம்ப கவருது. பிருந்தாவனத்தினுடைய அழக ரசிச்சுட்டே அவர் வந்து நந்த மகாராஜனுடைய வீட்டை கண்டுபிடிச்சு நந்த மகாராஜனுடைய வீட்டுக்கு வர்றார். நந்த மகாராஜ் அவரை வரவேற்கிறார், உத்தவரை வரவேற்று கேட்கிறார், எப்படி என்னுடைய சகோதரர் வசுதேவர் இருக்கார், ரொம்ப நாள் அவர் வந்து கஷ்டப்பட்டார் பாவம் கம்சனுடைய சிறையில இருந்து, இப்ப விடுதலை பெற்று எப்படி இருக்கிறார் வசுதேவர், எப்படி இருக்கிறார் எப்படி இருக்கிறார் உக்ரசேனர் மன்னர் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறார். விசாரிச்சுட்டு கேட்கிறார், என்னுடைய பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க, கிருஷ்ண பலராம் எப்படி இருக்காங்க, எங்களை இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்களா, கோபியர்களை இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்களா, கோப நண்பர்களை இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்களா, கோவர்தன மலையை இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்களா, இங்க பசுக்கள் மேய்ச்சிட்டு இருந்தாங்களே அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பலராமரை பத்தி கேக்குறார் நந்த மகாராஜ். அவர் சொல்றார், நாங்க கிருஷ்ணருக்கு எங்களை பத்தி ஞாபகம் இருக்கோ இல்லையோ தெரியாது, நாங்க எப்பவுமே அவருடைய ஞாபகத்துல தான் இருக்கிறோம், நாங்க எப்பவுமே அவருடைய லீலைகளை பத்தி சொல்லிட்டு தான் இருக்கிறோம், பாடிட்டு தான் இருக்கோம், பேசிட்டு தான் இருக்கோம், எங்களால அவரை வந்து மறக்க முடிய மாட்டேங்குது. கிருஷ்ணர் எப்படி இந்த காளியனை மேல நடனமாடி எங்களை காப்பாத்தினார், கிருஷ்ணர் அந்த கம்சனை வதம் பண்ணி எங்களை எல்லாரையும் காப்பாத்திருக்கார், அப்புறம் காட்டுத்தீய விழுங்கி எல்லாரையும் காப்பாற்றினார், இது போல அப்புறம் பல அசுரர்கள் வந்தாங்க பிருந்தாவனத்தை தாக்குறதுக்கு, எல்லார்கிட்ட இருந்தும் கிருஷ்ணர் எங்களை காப்பாத்தினார், இந்த லீலைகள் எல்லாம் பாடிண்டு இருக்கிறதே எங்களுக்கு வந்து ஆனந்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கிருஷ்ணருடைய லீலைகளை பத்தி விளக்க ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு லீலையா அவர் வந்து நினைவு கூர்ந்து, ஒவ்வொரு நினைவு கூறுறதுன்னா நினைவு கூர்ந்துங்கிற வார்த்தையே உபயோகப்படுத்த முடியாது, ஏன்னா அந்த லீலைகள் சதா சர்வகாலமும் அவங்க கிட்ட இருக்கு, நம்ம தான் ஏதாவது பத்தி ஏதாவது பத்தி சொல்லணும்னா அந்த நினைவு கூர்ந்து நம்ம சொல்லணும், ஆனா அவங்களுக்கு வந்து அந்த லீலைகள் வந்து சதா சர்வகாலம் அவங்களுக்குள்ளாரே இருக்கு, அவங்களால அதை வந்து அதை விட்டு வெளியில வரவே முடியாது. அதனால கிருஷ்ண பலராமருடைய லீலைகளை அப்படியே வர்ணிச்சுட்டு இருக்காங்க. கிருஷ்ணரும் பலராமரும் கண்டிப்பா பெரிய தேவர்களா இருக்கணும், அதனாலதான் அவங்களால இந்த செயல்களை செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு கிருஷ்ண லீலைகளை வர்ணிக்க வர்ணிக்க நந்த மகாராஜனால அதுக்கு ஓரளவுக்கு மேல பேச முடியல, அவருக்கு அழுகை வந்துடுச்சு, தொண்டை கட்டிடுச்சு, அவரால் கிருஷ்ண லீலைகளை வர்ணிக்க முடியல, அவர் அழ ஆரம்பிச்சார். அதுக்கு முன்னாடியே வந்து யசோதாமா பக்கத்துல உட்கார்ந்துருந்தாங்க, அவங்களால ஒரு வார்த்தை கூட பேச முடிய கிடையாது, யசோதாமாவுக்கு ஒரு வார்த்தை கூட கிருஷ்ண லீலைகளை பத்தியும் எதை பத்தியுமே பேச முடியல. உத்தவரை பார்த்தனே அவங்க வந்து பிரமிச்சு போய் உத்தவர்கிட்ட இருந்து ஏதோ செய்தி வந்திருக்குங்கிற ஒரு ஆசையில அவங்க வந்து வேற எதுவுமே அவங்களால பேசவே முடியல, அவங்க அந்த மாதிரி பிரமிச்சு போயிருந்தாங்க. இன்னும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கிருஷ்ணருடைய கிருஷ்ணர் இல்லாம இருந்ததுனால காலத்துல, அதாவது மேலோட்டத்துல கிருஷ்ணர் இல்லாதப்ப நந்த மகாராஜ் யசோதா கோபர்கள் கோபியர்கள் எல்லாருமே ஏறக்குறைய பைத்தியம் பிடிச்ச நிலைமையில இருந்தாங்க. நந்த மகாராஜருக்கு பிடிச்சிருந்த பைத்தியம் வேற மாதிரி இருந்தது, யசோதாமாவுக்கு பிடிச்சிருந்த பைத்தியம் வேற மாதிரி இருந்தது. நந்த மகாராஜ் என்ன சொல்லுவார் அப்படின்னா, யசோதாமா எப்பவுமே சதா சர்வகாலமும் கிருஷ்ணரை கூட்டிட்டு போயிட்டாங்க, கிருஷ்ணரை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி நந்த மகாராஜரை திட்டிகிட்டே இருப்பாங்களாம். நந்த மகாராஜ் என்ன சொல்லுவார்னா, ஹே கிருஷ்ணர் இருக்கிறது உனக்கு தெரியலையா, கிருஷ்ணர் பசுகளை எடுத்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாரு, கிருஷ்ணர் வந்துட்டு தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் இல்லாத ஒரு நிலையை அவரால் யோகிக்கவே முடியாதாம். அந்த மாதிரி நந்த மகாராஜருடைய பைத்தியகாரத்தனம் வேற மாதிரி இருந்தது, யசோதாமாவுடைய பைத்தியகாரத்தனம் வேற மாதிரி இருந்தது. ஆனா இது எல்லாமே வந்து திவ்யமானது, சாதாரண பௌதிகத்துல இருக்கக்கூடிய பைத்தியகாரத்தனம் கிடையாது. சாதாரண பௌதிகத்துல ஒரு புள்ள வந்து விட்டுட்டு போயிட்டா அப்பா அம்மா அழுற மாதிரி அந்த மாதிரி உறவு கிடையாது, இது வந்து முழுக்க முழுக்க திவ்யமானது, முழுக்க முழுக்க பூர்ணமானது. சாதாரண பௌதிகவாதிகள்ட்ட இருக்கக்கூடிய உறவு முறை கிடையாது. சாதாரண பௌதிகவாதிகள் எவ்வளவு நாள் அழுவாங்க, எல்லா வீட்லயும் பாருங்க, செத்து போன வீட்டுல பாருங்க, இல்ல பையன் விட்டு ஓடி போன வீட்லயும் பாருங்க, என்ன பண்றாங்க, அவங்க வந்து என்னதான் அழுகன்னு அழுதாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் தான் கிடையாது, சும்மா ஒரு ரெண்டு மணி நேரம் அழுவாங்க, அப்புறம் அப்பப்ப சொந்தக்காரங்க வரும்போது ஓன்னு இன்னொரு திரும்ப இன்னொரு தடவை அழுவாங்க, அந்த மாதிரி கிடையாது இவங்க அழறது, அதான் நடக்கும், சொந்தக்காரங்க வரும்போது ஓன்னு திரும்பி அழுவாங்க, ஒரு வாரம் கழிச்சு சொந்தக்காரங்க தான் ஓன்னு திரும்பி அழுவாங்க. சோ இப்படி
இப்படி அழுதுன்றது கிடையாது. இது வந்து சதா சர்வகாலம், அவங்களால கண்கள் பார்வையே தெரியாதான் சதா சர்வகாலம். ஏன்னா எப்பவுமே கண்ணில் தண்ணி தேங்கினே நின்றுட்டே இருக்கு, கண்ணில் முழுக்க தண்ணி இருந்ததுன்னா பார்வையே தெரியாது. அந்த மாதிரி தான் அவங்களுடைய நிலை எப்பவுமே இருந்தது. ஸோ நந்த மகாராஜரும் யசோதையும் முழுக்க முழுக்க அவங்க மட்டும் கிடையாது, அங்கிருந்த கோபியர்கள் கூட பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய ஸ்மரணையில எப்பவுமே கிருஷ்ணருடைய லீலைகளை நினைச்சிட்டு முழுக்க முழுக்க ஒரு பைத்திய மாதிரி ஆயிட்டாங்க. அந்த பைத்தியக்கார நிலைமையில இருந்து அவங்களால வெளிவர முடியல. ஸோ யசோதா மகா கிருஷ்ணரை பத்தி நந்த மகாராஜ் சொல்றத ஆர்வத்தோட கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க தொடர்ந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுடைய மார்புல இருந்து பால் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து கிருஷ்ணர் மேல பற்றுதலா இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு உத்தவர் சொல்றார், உங்களை போல மிகச்சிறந்த நபர் இந்த பூமியில யாருமே இருக்க முடியாது, எந்த பிரபஞ்சத்தை எங்கேயுமே யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இருக்கிறதுலே மிகச்சிறந்த தியானத்தை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, கிருஷ்ணனுடைய லீலைகளை பத்தி சதா சர்வகாலமும் நீங்க நினைச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சமாதானப்படுத்துறார். அவங்க கிட்ட சொல்றார், கிருஷ்ணனும் பலராமனும் சாதாரண நபர்கள் கிடையாது, அவங்க ரெண்டு பேருமே கடவுள், சாக்ஷாத் ஸ்வயம் பகவான். அவங்க கிட்ட இருந்தா இந்த பௌதிக உலகம் எல்லாமே வந்து படைப்புகள் அனைத்துமே அவங்க கிட்ட இருந்தா வருது, அதனால அவங்கள வந்து நீங்க சாதாரண நபர்களா நினைச்சிடாதீங்க. உத்தவர் வந்து வேற ஒரு டைரக்ஷன் தான் சொல்றார், அவர் வந்து நம்ம சாதாரண நபர்களா நினைச்சிடக்கூடாது, அவர் வந்து எல்லாருடைய இதயத்திலையும் இருக்கிறார், பிரம்ம ஜோதி அவருடைய ஒளி தான், இதுதான் எல்லாரும் முயற்சி பண்றாங்க. ஆனா அது கூட பிரம்ம ஜோதி கூட கிருஷ்ணர்கிட்ட இருந்து வரக்கூடியதுதான், கிருஷ்ணரே எல்லாவற்றுக்கும் மூலம் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறார். கவலைப்படாதீங்க, கிருஷ்ணர் கூடிய கிருஷ்ணர் உங்க இதயத்திலே இருக்கார், அதனால கிருஷ்ணர் உங்களை விட்டு பிரிஞ்சார் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஆனா அதே சமயத்துல கிருஷ்ணர் வெளித்தோற்றத்திலையும் உங்க கூட வந்து வாழ்றதுக்கு கூடிய விரைவில் வருவார் அப்படின்னு சொல்லி அவரு வரையறுத்துறார். சொல்லிட்டு சொல்றார், கிருஷ்ணருக்கு நண்பர்கள் எதிரிகள் யாரும் கிடையாது, உறவினர்கள் யாரும் கிடையாது. கிருஷ்ணர் வந்து எல்லாரும் அவருக்கு வந்து எந்த தேவைன்னு எதுவுமே கிடையாது. அவருடைய அவர் வந்து தன்னுடைய விருப்பத்தின் பேர்ல அவதாரம் பண்றார். அவருடைய உடல் வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகமயமானது, இதுல வந்து பௌதிகத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் கூட கிடையாது, பௌதிக குணங்கள் அவரை தாக்க முடியாது அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறார் கிருஷ்ணரை பத்தி. அவர் தான் எல்லாரையும் கட்டுப்படுத்துறார். நம்ம அவரை வந்து சாதாரண மனிதரா நினைச்சிடக்கூடாது, பொதுவா நம்ம வந்து அவரை சாதாரண நபரை நினைச்சுட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா அதுக்கு அவர் ஒரு உதாரணம் கொடுக்குறார். நம்ம வந்து சுருன்னு சுத்துறோம்னு வச்சுக்கோங்க, சுத்தி இருக்கிறதெல்லாம் சுத்துற மாதிரி நமக்கு தெரியும். நம்ம சுத்தின்னு இருந்தோம்னா நம்மளை சுத்தி இருக்கிறதெல்லாம் சுத்துற மாதிரி தெரியும். அதுக்கு அது மாதிரி அவர் சொல்றார், எப்படி கிருஷ்ணரை நம்ம வந்து சாதாரண நபரா நினைச்சோம் அப்படின்னா, நம்ம சாதாரண நபரா இருக்கிறதுனால நம்ம வந்து கிருஷ்ணரையும் சாதாரண நபரா நினைச்சிட்டு இருக்கோம். எப்படி சுத்திரவனுக்கு எல்லாமே சுத்திர மாதிரி தெரியுமோ, அது மாதிரி நம்ம சாதாரண நபர் அப்படிங்கறனால நமக்கு எல்லாருமே சாதாரண நபரா தெரியுது அப்படின்னு சொல்லி அப்படி கிருஷ்ண லீலைகளை பத்தி வர்ணிச்சுட்டே இருக்கிறாங்க. கிருஷ்ண லீலைகளை பத்தி அப்படியே ராத்திரி ஃபுல்லா அவங்க தூங்காம கிருஷ்ண லீலைகளை வர்ணிச்சு பேசிட்டே இருக்காங்க. விடியுது, கோபியர்கள் எல்லாரும் வழக்க பிரகாரம் காலையில எந்திரிச்சு மங்களாரதி பண்றாங்க. மங்களாரதி பண்ணிட்டு கிருஷ்ணருடைய லீலைகளை பாடிண்டே அவங்க வந்து தயிர் கடையிறாங்க. அந்த தயிர் கடையக்கூடிய சப்தமும் கோபியர்களுடைய அந்த வளையல் சப்தமும் அவங்க கிருஷ்ணரை பற்றி பாடக்கூடிய அந்த பாடலும் இணைஞ்சு பிருந்தாவனத்துல ஒரு அற்புதமான ஒரு ரம்யமான ஒரு இசையை கலப்புதான். ஸோ அதை வந்து உத்தவர் ரசிக்கிறார், ரசிச்சுட்டு இருக்கார். அப்போதைக்கு கோபியர்கள் எல்லாரும் தினசரி நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, காலையில இந்த மாதிரி தயிர் கிடைஞ்சதையும் எப்பவுமே வந்து கோபியர்கள் நந்த மகாராஜரையும் யசோதையும் பார்க்க வருவாங்க. அவங்கள பார்க்க வந்து அவங்களுக்கு நமஸ்காரம் செலுத்திட்டு போவாங்க. ஏன்னா அவங்க தான் ஊர்ல பெரியவங்க, ஊர்ல பெரியவங்களுக்கு நமஸ்காரம் செலுத்துறது மட்டும் இல்லாம அப்படி வரும்போது கிருஷ்ண லீலைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துப்பாங்க. இது வந்து அவங்களுடைய தினசரி செயல்களா இருந்து வந்தது. ஸோ அது மாதிரி வர்றாங்க கோபியர்கள் எல்லாரும் நந்த மகாராஜனையும் யசோதையும் பார்க்கறதுக்காக. அப்படி வரும்போது வெளியில பாக்குறாங்க தங்கத்தேர், பார்த்ததையும் யோசிக்கிறாங்க யாருதான் இருக்கும். தேரை வந்து அவங்க முன்னமின்ன பார்த்ததே கிடையாது. அவங்க வாழ்க்கையில தேரை பார்த்தாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை, எப்ப அக்ரூரை வந்து கூப்பிட்டு போனப்ப தேரை பார்த்தனையும் ஓ அக்ரூரர் திரும்பி வந்திருக்கான். அவங்களுக்கு வந்து பயம்,
பயம்னா கொஞ்ச நேரம் பயப்படுறான், அக்ரூர திரும்பி வந்திருக்கான். எதுக்கு? ஏற்கனவே இந்த கொடூரக்காரன் அக்ரூர நமக்கு ரொம்ப பிரியமான கிருஷ்ணரை தூக்கிட்டு போயிட்டான். கிருஷ்ணரே போனதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையே போயிடுச்சு. நம்ம செத்த பிணங்களாதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு மேல நம்ம எங்களுக்கு அதிகமா வேற என்ன கொடுமையை இழைக்க முடியும்? ஏற்கனவே மிகப்பெரிய கொடுமை இழைத்தாச்சு, இதை விட இழைக்க வேண்டிய கொடுமை வேற என்ன இருக்க முடியும்? அதனால அக்ரூரர் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு, ஏற்கனவே கிருஷ்ணரை தூக்கிட்டு போனதுனால மிகப்பெரிய கொடுமை இழைச்சாச்சு, இதுக்கு மேல செய்ய வேண்டிய கொடுமை என்ன இருக்க முடியும்? அதனால என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான். அப்ப உத்தவர் வெளியில வர உத்தவரை எல்லாரும் பாக்குறாங்க. உத்தவர்கள் கோபியர்களை வந்து பாக்குறார். பார்த்ததையும் கோபியர்கள் நினைக்கிறாங்க, ஓ கிருஷ்ணரை போலவே இருக்காரு. கிருஷ்ணர் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும், கிருஷ்ணரை போலவே இருக்காரு. இவரு கண்டிப்பா கிருஷ்ணரோட பிரதிநிதியா இருக்கணும், கிருஷ்ணருடைய மிகச்சிறந்த பக்தரா இருக்கணும். முடிவு பண்ணா பார்த்ததே. சோ அவங்க வந்து கிருஷ்ணரை போலவே இருக்கிறத பார்த்ததே முடிவு பண்ணிட்டு அப்புறம் அவங்களுக்குள்ளார தெரிஞ்சுக்கிறாங்க, ஓ இவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து செய்தி கொண்டு வந்திருக்கார் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவர் வந்து தனியா ஒதுக்கிட்டு போயிடுறாங்க, அப்படியே வலிச்சுட்டு தனியா ஒதுக்கி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஒதுக்கி கூட்டிட்டு போய் நல்ல ஒரு ஆசனம் கொடுத்து உட்கார வச்சு கிருஷ்ணரை பத்தி என்ன கதை சொல்ல போறார் அப்படின்னு சொல்லி ஆர்வமா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட கோபியர்கள்லாம் உத்தவர்கிட்ட கேக்குறாங்க, கிருஷ்ணர் ஏன் உங்களை இங்க அமைச்சிருக்காரு அப்படின்னா, அவரால குடும்ப பாசத்தை விட முடியல. குடும்ப பாசத்தை ஏன் அவங்களால அவரால விட முடியல? பெரிய பெரிய சன்னியாசிகள்லாம் கூட குடும்பத்தை விட்டு விலகி போனவங்களால கூட அந்த குடும்பத்தை விட்டு இருக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கும்போது கிருஷ்ணருக்கு எங்க மேல எவ்வளவு பற்றுதல் அதிகம், எங்க பின்னாடியே சுத்தின்னு இருந்தாரு, அதனால எங்களை விட்டு அவரால் எப்படி இருக்க முடியும்? அதனாலதான் உங்களை தூதனா அமைச்சு வச்சிருக்கிறார். இருந்தாலும் விருந்தாவனத்துல அவருக்கு ஆகிறதுக்கு என்ன காரியம் இருக்குது? இப்பதான் அவர் வந்து, அதாவது கோபியர்களுடைய பேச்சுகள் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இருக்கும். இது பின்னாடி நான் விளக்குறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அவரால் குடும்ப பாசத்தை விட முடியல, எங்களெல்லாம் விட முடியல, அதனால இங்க ஆள் அமைச்சு வச்சிருக்கிறார், தூதர் அமைச்சு வச்சிருக்கிறார் உங்களை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, அவருக்கும் விருந்தாவனத்துக்கு என்ன சம்பந்தம், அவர் இதெல்லாம் விட்டுட்டு இருக்கலாமே அப்படிமா. இப்படி கோபியர்கள் வந்து ரெண்டு விதமாகவும் பேசுவாங்க. இது வந்து ஒரு வகையான பேச்சு, இது வந்து ரொம்ப டெக்னிக்கலா போற மாதிரி ரச தத்துவத்துல இது வந்து ஒரு வகையான ஒரு ரசம். கிருஷ்ணர்கிட்ட வந்து ரெண்டு விதமாகவும் அவங்க வந்து கிருஷ்ணர் கூட உரையாடுறது, கிருஷ்ணரை பற்றி பேசிக்கொள்றது அப்படிங்கிறது ரொம்ப நுணுக்கமானது, ரொம்ப ஆழமான ஒரு ரசம். சோ அது மாதிரி கோபியர்கள் முதல்ல சொல்றாங்க, கிருஷ்ணருக்கு இந்த பாசத்தெல்லாம் விட முடியாது, சன்னியாசிகளாலையும் விட முடியாது, கிருஷ்ணரால எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, கிருஷ்ணருக்கும் விருந்தாவனத்துக்கு என்ன என்ன ஆக வேண்டி இருக்கு? அவருக்குதான் இப்பதான் நகரத்துக்கு போயிட்டாரு, நாங்கெல்லாம் ஏதோ சும்மா இங்க இருக்கக்கூடிய சாதாரண ஒரு கிராமத்து பெண்கள், எங்க மேல வந்து கிருஷ்ணருக்கு என்ன இருக்க வேண்டி இருக்கு? அவருக்குதான் நகரத்துக்கு போயிட்டாரு. அவங்க அதுக்கப்புறம் தத்துவம் சொல்றாங்க, ஒரு குடும்ப உறவு அப்படின்னா ஒரு உறவு அப்படின்னா அந்த உறவு எவ்வளவு நாளும் எவ்வளவு காலம் புலனுகர்ச்சி இருக்க முடியுமோ அது வரைக்கும் தான் அந்த உறவு தொடரும். புலனுகர்ச்சி அனுபவிக்க முடியாத பட்சத்துல ஒரு உறவு அப்படிங்கிறது தொடராது. எப்படி அந்த உறவு தொடரலாம் அப்படின்னா, குடும்ப அங்கத்தினர்களா இருக்கும் பட்சத்துல உறவு தொடரும். ஆனா நாங்க தான் குடும்ப அங்கத்தினர்கள் இல்லைன்னு ஆயிப்போச்சு, அப்புறம் எங்களோட உறவு தொடரத்துக்கு அவருக்கு என்ன தேவை இருக்குது? ஏன் உங்களை இங்க அமைச்சு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில உதாரணங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஒரு தேனி ஒரு பூல இருந்து தேனை வசீகரிக்குது, தேனை வசீகரிச்சுது, தேனை வசீகரிச்சதுக்கு அப்புறம் அந்த பூவுக்கும் அந்த தேனிக்கும் ஏதாவது உறவு இருக்கா? கிடையாது. அந்த உறவு விட்டு போயிடும், அந்த தேனி வந்து அந்த பூவை விட்டுட்டு போயிடும். அதே மாதிரி ஒரு விபச்சாரி தன்னை அணுகக்கூடியவன்கிட்ட
பணம் தீர்ந்து போச்சுன்னா அவனை விட்டுடுவான். அப்புறம் ஒரு ஒரு குடிமக்கள் தங்களுடைய அரசாங்கத்தால தங்களை பாதுகாக்க முடியல அப்படின்னா அந்த ராஜாவை விட்டு வேற நாட்டுக்கு போயிடுவான். இதுதான் வந்து ராஜா காலத்துல இருக்கக்கூடிய. இப்ப வந்து வேற மாதிரி நானு ஒரு ராஜா சரியில்லை அப்படின்னா அந்த ராஜா விட்டுட்டு வேற நாட்டுக்கு போயிடுவான். ஏன்னா எந்த நாட்டுக்கு போனாலும் எல்லாருக்குமே வந்து பாதுகாப்பு இருக்கும். இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு போனா பழம் ரொம்ப யோசிப்பான், அங்க போய் எங்க சாப்பிடுறது, எங்க தங்குறது, எப்படி இருக்க போறோம், என்ன வருமானம் இருக்கும் அப்படின்னு. ஆனா அங்கெல்லாம் அப்பெல்லாம் அப்படி கிடையாது, சொந்த நிலமெல்லாம் இருக்கும், நிலம் பழம் வீடுதான் இருக்கும், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவான். நம்ம கூட பார்த்தோம் கோகுலத்துல இருந்து ஒரே ராத்திரில புறப்பட்டு விருந்தாவனத்து போயிட்டான் நந்த மகாராஜ், மொத்த கிராமமே எல்லாரும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்க பசுக்கள் எல்லாரையும் சேர்த்து எல்லாருமே அங்க இருந்து காலி பண்ணிட்டு போயிட்டான். அதுதான் வந்து ராஜா காலத்துல அதையும் சொல்றாங்க, ராஜா பிடிக்கலன்னா குடிமக்கள் வந்து அவங்களுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து நடுவுல உறவு அப்படிங்கிறது கிடையாது ரெண்டு பேருக்கும் நடுவுல, அதனால அவங்க வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, ஒரு மாணவன் கல்வி கற்றுக்கொள்ளும் வரைக்கும் தான் ஆசிரியனுக்கும் மாணவனுக்கும் உறவு. இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்தோம், ஏதாவது ஒரு ஸ்கூல் டீச்சரோட உறவு இருக்கா நமக்கு, உனக்கு அஞ்சாம் கிளாஸ் யார் சொல்லி கொடுத்தான், பேர் கூட ஞாபகம் இருக்கா தக்குன்னு கேட்டான். அவ்வளவுதான் உறவு, விட்டு போயிடுச்சு. அதுதான் சொல்றான். அப்புறம் ஒரு கோயில்ல போய் கோயில போனோம்னா பூஜாரி வந்து நம்ம கிட்ட வந்து அர்ச்சனை செஞ்சு வாங்கி பூஜை பண்றாரு, பூஜை பண்ணி நம்ம கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பூஜாரிக்கு நமக்கு என்ன உறவு, ஒரு உறவும் கிடையாது. அப்புறம் பல சீசன் பழம் வரக்கூடிய அந்த காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா பறவைகள் வந்து மரத்துல இருக்க, பறவைகள் வந்து எப்ப மரத்துல இருக்கும் அப்படின்னா அதுல ஏதாவது பழம் இருந்ததுனாலதான் பறவைகள் மரத்துல இருக்கும். அந்த பல சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பறவை வந்து மரத்துல இருக்காது, மரத்தை விட்டு போயிடும். அப்புறம் எத்தனையோ அதித்தி, அதித்தினா விருந்தாளி, விருந்தாளி வராங்க, விருந்தாளினா இது வந்து வழிபோக்கர்கள் வருவாங்க, பிரசாதம் சாப்பிடுவாங்க, ஒருத்த வீட்டுல கூப்பிட்டு விருந்து பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு உறவும் கிடையாது. அப்புறம் ஒரு காட்டுல தீ வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, தீ வந்து காடு எரிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த காட்டுல மானுக்கு ஏதாவது உறவு இருக்கா, கிடையாது, அது சாப்பிடறதுக்கு புல்லு கிடையாது அந்த இடத்துல. சோ அந்த மான் மற்றும் உயிரினங்கள்லாம் என்ன பண்ணும், காட்டை விட்டு போயிடும். அந்த காட்டை தான் இருந்தது, இருந்தாலும் அந்த காட்டை விட்டு போயிடும். அதே மாதிரி கிருஷ்ணர் அவருடைய தோழிகளான எங்க கிட்ட பண்ணிட்டு இருக்கிறார், அவருக்கு முடிஞ்சு போச்சு, வேலை முடிஞ்சு போச்சு, எங்களை விட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் அவர் மேல இருக்கக்கூடிய பற்றுதல் வந்து எங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கு, ஏன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சொல்றாங்க, கிருஷ்ணரை எங்களால மறக்க முடிய மாட்டேங்குதுங்கிறான். பொதுவா நம்ம எல்லாம் கிருஷ்ணரை நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம், அவங்க கிருஷ்ணரை மறக்க முடியுமான்னு முயற்சி பண்றான், ஆனா அவங்களால முடியாது. இதுதான் வந்து பக்தியினுடைய உன்னது இல்லை, நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரேன்னு ஜெபம் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா வேற என்னென்னமோ நமக்கு எல்லாம் நினைவு, கிருஷ்ணரை தவிர மற்றது எல்லாத்தையும் நினைக்கிறோம். ஆனா இந்த கோபியர்கள் வந்து கிருஷ்ணரை மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க, ஆனா அது அவங்களால முடியல, முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க உத்தவர்கிட்ட. இப்ப இந்த சூழ்நிலையில ஸ்ரீமதி ராதாராணி அங்க இருக்கக்கூடிய ஒரு அங்க வந்து ஒரு ஒரு தேனி வந்து ஸ்ரீமதி ராதாராணியினுடைய காலத்தோட வந்தது. உடனே ராதாராணி இத வந்து ஒரு காரணமா வச்சு, இதை வந்து ஒரு சாக்கா வச்சு ராதாராணி அந்த தேனியை வந்து கிருஷ்ணருடைய தூதுவனா கருத்துக்கொள்றான். அப்படி கொண்டு, அதாவது உத்தவரை வந்து தேனியா நினைச்சிட்டு தேனி கிட்ட பேசுற மாதிரி உத்தவர்கிட்ட பேசுறான், உத்தவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். பூ விட்டு பூ மாறிண்டே இருக்கிறியே, பூ விட்டு பூ நீ வந்து உன்னுடைய எஜமானன மாதிரி நீனும் பூ விட்டு பூ மாறிட்டு இருக்கிற, உன்னுடைய எஜமானன் அப்படிதான் ஒரு ஆளை விட்டுட்டு இன்னொரு ஆளும் மாறிண்டே இருக்கிறாரு, அது மாதிரி நீனும் வந்து ஒரு பூ விட்டு இன்னொரு பூவுக்கு மாறிண்டே இருக்கிறிய. தேனி பாத்தீங்கன்னா அதுல வந்து இது மீச மாதிரி இருக்கும், அதுல வந்து சிகப்பா இருக்கும். உடனே ராதாராணி சொல்றாங்க, இந்த கிருஷ்ணர் நீ கிருஷ்ணர்கிட்ட தான் வந்திருக்கிறது தெரியுது, கிருஷ்ணர் எங்களெல்லாம் விட்டுட்டு வேற யாரையும் அரவணைச்சுட்டு இருக்கிறாரு, அதுல நீ குறுக்க போனதுனால
அந்த குங்குமம் கிருஷ்ண மேல இருக்கக்கூடிய குங்குமத்துல பட்டு உன்னுடைய மீச வந்து இப்ப சகப்பா தெரியுது, அது எனக்கு தெரியுது, பார்த்தாலே தெரியுது. நான் வந்து உனக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன், நீ என்கிட்ட வராத, ஓடி போயிடு, என்கிட்ட வராத, உன்னை வந்து நம்ப முடியாது. ஏன்னா நீ நம்ப முடியாத ஒரு எஜமானன் கிட்ட இருந்து வந்திருக்க, அதனால அந்த சேவகனையும் நம்மளால நம்ப முடியாது. நீங்க இருக்காத, ஓடி போயிடு. உன்னுடைய நீ எப்படி நம்ப முடியாம அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டு இருக்கிறியோ அதே மாதிரிதான் உன்னுடைய எஜமானனும், ஒரு உன்னுடைய எஜமானனையும் நம்ப முடியாது. நீங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஆளுங்க தான், ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் இருக்கிறீங்க. சோ இப்படி ராதாராணி கிருஷ்ணரை பத்தி மறைமுகமா திட்டுறாங்க. அதாவது உத்தவர்கிட்ட பேசாம ஒரு தேனி கிட்ட பேசுற மாதிரி உத்தவர்கிட்ட மறைமுகமா பேசி கிருஷ்ணரை திட்டின்னு இருக்காங்க. ஏன் லக்ஷ்மி எப்பவுமே கிருஷ்ணர் கூடவே இருக்கிறாங்க? அவங்களுக்கு தெரியலையா கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி ஒரு குறுக்கு புத்தி உடையவர்னு, நம்மளதான் விட்டுட்டு போயிடுவாருங்கிறது லக்ஷ்மிக்கு தெரியலையா? ஏன் லக்ஷ்மி எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணர் கூடவே இருக்கிறாங்க? அவங்க எப்படி அவர் கூட இருக்க முடியும்? ஒண்ணு அவங்களுக்கு தெரியாம இருக்கும் இவருடைய உண்மையான சுபாவம், இல்ல தெரிஞ்சா கூட கஷ்டம்தான். தெரிஞ்சிருந்தாலும் அவர் அழகா ஒரு சிரி சிரிச்சாருன்னா போதும், அழகா பேசினாருன்னா போதும், மயங்கிடுவாங்க. அந்த இதுல மயங்கி போய் லக்ஷ்மி வந்து அவர் கூடவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ வந்து அப்புறம் சொல்றாங்க, தேனி நீ வந்து முட்டாள், நீ வந்து என்ன சமாதானப்படுத்தலாம்னு நினைக்காத, என்ன திருப்திப்படுத்தலாம்னு நினைக்காத, கிருஷ்ணருடைய செயல்களையும் அவர் என்னென்ன செய்யறாருன்னா சொல்லி எனக்கு வந்து நீ தூது சொல்ல தேவையில்லை. ஏன்னா கிருஷ்ணரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், கிருஷ்ணரை பத்தி நீ சொல்ல வேண்டிய செயல்கள் எனக்கு எதுவுமே கிடையாது. சும்மா பழைய கதையெல்லாம் என்கிட்ட சொல்லி எங்களை சமாதானப்படுத்தாத. கிருஷ்ணருக்கு இப்ப புதுசா நிறைய பெண்கள் வந்துட்டாங்க, அவங்க கிட்ட போய் கிருஷ்ணரை பத்தி கதைகளை சொல்லு. அவங்க வேணா நீ சொல்ற கதையினால சந்தோஷப்படுவாங்க, ஆனா எங்களை திருப்திப்படுத்தி எங்ககிட்ட இருந்து ஏதாவது வாங்கலாம்னு நீ நினைக்காத, அது முடியாது. ஏன்னா எங்களுக்கு கிருஷ்ணரை பத்தி நல்லாவே தெரியும், அவர் எங்களை ஏமாத்திட்டு போயிட்டார். அதனால புதுசா வந்தவங்க கிட்ட இருந்து நீ போய் சொல்லு, உன்னுடைய ட்ரிக் எல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காது நீ போ. ஏன்னா நீ வந்து இருக்கிறதுலயே மிகச்சிறந்த தந்திரசாலியோட தூதுவனா வந்திருக்கிற, அப்ப நீனும் தந்திரக்காரனா இருப்ப. எங்க கிட்ட வந்து நீ சமாதானப்படுத்தலாம் நினைக்கிற, ஆனா அது நடக்காது, எங்களை விட்டு ஊடி போயிரு. தேனி வந்து பல சேர்க்கறதுக்கு ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடியது, ஆனா எங்களை வந்து அவரோட சேர்க்க முடியாது. நாங்க வந்து அவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், எங்க சொந்தம் பந்தம் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்காக வந்தோம். ஆனா அவர் என்னன்னா எங்களை பார்த்து கண்டுக்காம எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. எப்படி எங்களுடைய நம்பிக்கையை திரும்பி அவர்கிட்ட நாங்க வைக்க முடியும்? எப்படி எங்களால அவரை நம்ப முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. எப்படி அவரால் நம்ப முடியும்? ஏன் அவரு உங்களை திரும்பி ஏன் அமைச்சிருக்கிறாரு, உங்களை தூதுரா அமைச்சிருக்காரு அப்படின்னா ஒருவேளை அவருக்கு எங்களுடைய உறவு மறுபடி தேவைப்படுது. ஏன் அவருக்கு தேவைப்படுது? நாங்கெல்லாம் ஏதோ சாதாரண கிராமத்து பெண்கள், விருந்தாவனத்துல இருக்கக்கூடியவங்க, மதுராவில் இருக்கக்கூடிய அழகிய நகர பெண்களை ஒருவேளை அவரால் வசீகரிக்க முடியலையோ, இல்ல அவங்க கிட்ட பேசி எங்களை மாதிரி எங்களை வசீகரிச்ச மாதிரி வசீகரிக்கிறதுக்கு அவருக்கு பயமா இருக்குதா? ஏன்னா அவர் இப்ப ராஜாவாச்சே, சாதாரண பெண்கள் கிடையாது அவங்கெல்லாம், அதனால அவங்கள வசீகரிக்கிறதுக்கு அவருக்கு கஷ்டமா இருக்குதா? ஏன் உங்களை ஏன் இங்க அமைச்சிருக்கிறார்? அப்படியே இருந்தாலும் அவருடைய பேச்சு போதும், அவருடைய அவருடைய இனிமையான ஒரு சிரிப்பு போதும், அவருடைய கண் இமை அசைஞ்சா போதும், எந்த பெண்களா இருந்தாலும் வசீகரிக்கப்படுவாங்களே. இதுதான் ரெட்டை பேச்சு. முதல்ல வந்து அவங்கள வசீகரிக்க முடியலன்னு எங்களை கூப்பிடுறாங்களா, அப்புறம் சொல்றாங்க உங்களை வசீகரிக்க முடியுமே. ஏன் வசீகரிக்க முடியாது? கிருஷ்ணர் சிரிச்சா போதும், அவருடைய புருவத்தை அசைச்சா போதும், இந்த நாங்க கிராமத்து பெண்கள்லாம் உழுந்தோம், நாங்க மட்டும் கிடையாது நகரத்து பெண்களும் சரி, இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, அதனால வசீகரிக்கப்படாம இருக்கவே முடியாது. அதனால கிருஷ்ணருக்கு என்ன கஷ்டம் பெண்களை வசீகரிக்கிறதுல? ஏன் ஏன் உங்களை எங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஈவன் மகாலட்சுமி கூட கிருஷ்ணரால வசீகரிக்கப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது அற்பமான கிராமத்து பெண்கள் நாங்க என்ன பண்ண முடியும்? கிருஷ்ணர் வந்து தன்னை ரொம்ப தாராள மனப்பான்மை உடையவனா விளம்பரப்படுத்திக்கிறார். கிருஷ்ணர் தன்னை கிருஷ்ணர் வந்து தயாலு, ரொம்ப கருணை வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லி தன்னை விளம்பரப்படுத்திக்கிறார். ஆனா உண்மையில அவருக்கு வந்து கொஞ்சம் கூட கருணையே இல்லாதவர். அப்படி அவருக்கு கொஞ்சமாவது கருணை இருந்திருந்ததுன்னா கண்டிப்பா அவர் வந்து எங்களை பார்க்க வந்திருப்பார். ஆனா அவரு கொஞ்சம் கூட நன்றி
விஸ்வாசமே இல்லாதவர், ரொம்ப கொடூரமானவர், விஸ்வாசம் கெட்டவர் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிருஷ்ணருக்கு விஸ்வாசமே கிடையாது. அவரை போல விசுவாசம் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. எங்க கிட்ட இப்ப சத்தியம் பண்ணிட்டு எங்களை விட்டுட்டு போயிட்டார். அது மட்டும் இல்லாம இது வந்து இவர் இப்ப மட்டும் பண்ண கிடையாது, இப்படியேதான் அவர் பண்ணிட்டே இருக்கிறார். எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க, பௌர்ணமசி இவர் வந்து முன்னாடி ஒரு தடவை வந்தப்ப, ராமரா வந்தப்ப என்ன பண்ணார்னா, சீதையை வந்து காட்டு கமிச்சு விட்டார். விசுவாசமா இருந்தா சீதையை வந்து காட்டு கமிச்சு விட்டார். அது மட்டும் இல்லாம ரொம்ப விசுவாசமே இல்லாம ஒரு வேடனை போல பலிய வந்து வாலிய வந்து பின்னாடி நின்று அம்பேதி கொண்டார். அது மட்டும் இல்லாம சூர்பனகை வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டான். ஒரு சத்திரியன் அப்படிங்கிற முறையில அந்த சூர்பனகையோட ஆசையை திருப்திப்படுத்த வேண்டியது அவருடைய கடமை. ஆனா சூர்பனகையை வந்து சீதையினுடைய அழகுன மயங்கள காரணத்தினால சூர்பனகைய மூக்க வெட்டி அவமானப்படுத்தி அமைச்சிட்டார். அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி வந்தப்ப வாமனரா வந்து பலி மகராஜர ஏமாத்துற, இப்படி பல விதத்துல அவர் வந்து மக்களை ஏமாத்திட்டு தான் இருக்கிற அளவுலய அவரை நம்பினவங்கள அவர் வந்து காப்பாத்த மாட்டேங்கிற, அவர் வந்து விசுவாசமே இல்லாதவர். அதனால அவரு கூட எங்களுக்கு எந்த ஒரு உறவு வேண்டாம், அவரை மறக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க, அவருடைய லீலைகளை மறக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை பத்தி திட்டுறாங்க. அப்புறம் சொல்றாங்க, யாரும் கிருஷ்ணரை பத்தி கேட்கக்கூடாது. யாராவது கிருஷ்ணரை பத்தி கேட்டாங்க அப்படின்னா அவருடைய செயல்ல இருந்து அவருடைய லீலைகள்ல இருந்து ஒரு சொட்டு அமிர்தம் வந்தா கூட அது அவங்கள வசீகரிச்சு அவங்கள மாட்டி வச்சிடும். அதுல இருந்து அவங்களால தப்பிக்க முடியாது. உடனே அவங்க வந்து மத்தது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்கிட்ட சரணடைஞ்சிடுறாங்க. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இவருடைய சொற்களை பத்தி கேட்டுட்டு இவருடைய லீலைகளை பத்தி கேட்டு அதனால வசீகரிக்கப்பட்டு எத்தனையோ பேரு இந்த உலக சுகங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசியா கூட ஆயிடுறாங்க. அதனால இவரை பத்தி யாரும் கேட்க கூடாது. அதனால தயவு செய்து கிருஷ்ணரை பத்தி பேசாதீங்க. வேற ஏதாவது பேசாதா இருந்தா எங்க கிட்ட பேசுங்க. கிருஷ்ணரை தவிர வேற ஏதாவது பேசுங்க. எப்படி வந்து ஒரு மான் வேடனுடைய அழகிய ஓசையை கேட்டு அந்த மான் வந்து வேடனால கவரப்படுதோ, அது மாதிரி கிருஷ்ணருடைய அழகான வார்த்தைகளால நாங்க வந்து கவரப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கிருஷ்ணரை பத்தி மிகப்பெரிய ஒரு பாவத்துல அவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இது வந்து கிருஷ்ணர் அவங்க திட்டுற மாதிரி தெரியும். ஆனா இதெல்லாம் ஆழமா பாத்தீங்கன்னா இது கிருஷ்ணர் அவங்க வந்து புகழ்றாங்க. அவங்க சொல்றாங்க, யாரும் கிருஷ்ணரை பத்தி கேட்க கூடாது. ஒரு விஷயத்த பத்தி கிருஷ்ணரை பத்தி கேட்டா போதும், கிருஷ்ணர் வந்து அவங்கள பணி வச்சிருவார் அப்படிங்கிற கவர்ந்துருவார். கிருஷ்ணருடைய பெருமை. அதனால கிருஷ்ணர் இந்த மாதிரி கோபியர்கள் தன்னை பற்றி திட்டும் போது அதை வந்து கிருஷ்ணர் ஆனந்திக்கிறார். கிருஷ்ணர் அதனால வருத்தப்படுறது கிடையாது. ஆனா நம்ம அந்த நிலையை அடையாத பட்சத்துல அந்த மாதிரி நகல் செஞ்சோம் அப்படின்னா என்ன நடக்கும், கிருஷ்ணருடைய மகாமாயா வந்து நம்மளை பார்த்துப்பாங்க, அவங்க வந்து நம்மள கவனிச்சுப்பாங்க, ஏன்னா நீ கிருஷ்ணரே நிந்திக்கிறியா அப்படின்னு. சோ கோபியர்கள் கிருஷ்ணரை நிந்திக்கும் போது அதுக்கு பின்னாடி பல அர்த்தங்கள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஒவ்வொரு வார்த்தைகளுமே ரொம்ப ஆழமானது, ரொம்ப அற்புதமானது. இந்த ரசனைகள் இத நம்ம ஆழமா படிச்சு பார்த்தோம் அப்படின்னா கோபியர்கள் எந்த அளவு கிருஷ்ணரை புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறது தெரியும். நான் முதலே சொன்னேன், அவங்க கிருஷ்ணரை மறக்கிறது. உத்தவர் சொன்னார், முன்னாடி சொன்னார் உத்தவர், கிருஷ்ணர் இதயத்திலே இருக்கிறார், கிருஷ்ணர் உங்க விட்டு பிரிஞ்சு, கிருஷ்ணர் உங்களை விட்டு பிரிஞ்சு கிடையாது, கிருஷ்ணரை நீங்க எப்பவுமே நினைவில் கொள்ளலாம் சொல்லி உத்தவர் சொல்றார். ஆனா கோபியர்கள் என்ன சொன்னாங்க, அவரை மறக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுப்பா, அவர் உள்ள இருக்கிறார், அவர் நினைச்சுட்டே இருங்க அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல, அவருடைய நினைவு தான் எப்பவுமே இருந்துட்டே இருக்குது, மறக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. அதுக்காக அவங்க மறக்கணும்னு கிருஷ்ணர் மறக்கணும்னு விருப்பப்படுறாங்க அது கிடையாது. ஆனா அது வந்து மகாபாவத்தினுடைய வெளிப்பாடு. கிருஷ்ணர் மேல ஒரு சில கோபத்தை அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க. இது வந்து ரொம்ப உன்னதமான ஒரு நிலை. நம்மளால வந்து தற்போது நிலையில கற்பனை பண்ண முடியாது. ஆனா இதை நம்ம வந்து கேட்டுக்கலாம், படிச்சுக்கலாம், அது மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் விஷயங்களை, எப்படி கிருஷ்ணருக்கும் தன்னுடைய பக்தர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு முறை அப்படிங்க. சோ இப்படி ஸ்ரீமதி ராதாராணி பேசிட்டு இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய அங்க இருந்த ஒரு தேனி மறைஞ்சு போயிடுது. மறைஞ்சதையும் ராதாராணிக்கு வருத்தம் வந்துச்சு. ஐயோ, இவன் இந்த தேனி போய் ஒருவேளை நான் சொன்னதெல்லாம்
கிருஷ்ணர்கிட்ட சொல்லிடுமா? அப்படி சொல்லிட்டு அதனால கிருஷ்ணர் வருத்தப்படுவாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஸ்ரீமதி ராதாரன். அப்புறம் திரும்பி அந்த தேனி வந்துடுது. தேனி வந்துடு, ஓ கிருஷ்ணர் போயிட்டு வந்துட்டியா? கிருஷ்ணர் ரொம்ப கருணை வந்தவர், நான் இவ்வளவு திட்டினா கூட கிருஷ்ணர் மறுபடி உன்னை தூதுன்னு அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வேற ஒரு ட்ராக்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. அது நம்ம அடுத்த வாரமா. இப்படி மகாபாவத்தை அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க. இது வந்து கோபியர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் இருக்கக்கூடிய பக்தியினுடைய உன்னத நிலைகளை வந்து உத்தவர் புரிஞ்சுக்கிறார். உத்தவர் மிகப்பெரிய பக்தர், கிருஷ்ணருடைய மிகச்சிறந்த பக்தர். துவாரகையில முத்ரால வந்து உத்தவரை போல பக்தர் யாருமே கிடையாது. அவர் எப்பவுமே சதா சர்வகாலம் கிருஷ்ணரோட தான் இருப்பார். கிருஷ்ணரும் கிருஷ்ணரும் உத்தவரும் ஒன்னாதான் சாப்பிடுவாங்க, ஒன்னாதான் தூங்குவாங்க, ஒன்னாதான் போவாங்க, எங்க போனாலும் வெளியில எல்லா நேரத்திலயும் உத்தவர் கிருஷ்ணர் கூடவே இருப்பார். உத்தவர் மிகச்சிறந்த பக்தர். ஆனா அந்த உத்தவரை ஏன் கிருஷ்ணர் பிருந்தாவனத்துக்கு அனுப்புனார் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஆச்சாரியர்கள், உத்தவர் பிருந்தாவனத்துக்கு வந்ததின் மூலமா உத்தவர் உணர்றார், நான் வந்து மிகப்பெரிய பக்தன் நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இவங்களுக்கு மத்தியில நான் எதுவுமே கிடையாது. ஏன்னா இவங்க சதா சர்வகாலம் கிருஷ்ணருடைய ஸ்மரணையிலே இருந்துட்டு இருக்காங்க. இவங்களை போல சிறந்த பக்தர் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி உத்தவர் வந்து முடிவு பண்றார். சோ அது மாதிரி உத்தவர் வந்து கடைசியில உத்தவர் வந்து கோபியர்கள் நடந்து போகக்கூடிய இந்த இடத்த நான் ஒரு புல்லா இருந்தனா அதுவே எனக்கு பெரிய விஷயங்கிற. சோ அப்ப கோபியர்களுடைய நிலையை யோசிச்சுப்பாரு, சாதாரண நிலை கிடையாது. ஆனா சைத்திர மகாபிரபு ரொம்ப கருணையோட அந்த நிலையையும் நம்ம எல்லாரும் அடையறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம். ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கிறது, நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாரம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனா சைத்தன்ய மகாபிரபுவின் கருணை, பிரபுபாருடைய கருணை, நமக்கு இந்த ஒரு அரிய வரப்பிரசாதம் கிடைச்சிருக்கு. இதை நம்ம கெட்டியமா புடிச்சுக்க வேண்டியது நம்ம கையில இருக்கு. அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். பிரபு, இப்போ வந்து மனைவியை செலக்ட், மனைவியா நம்ம உறவு வச்சுக்கிறது நம்ம கிட்ட இருக்கு, மற்ற உறவெல்லாம் நாம சேர்த்துக்கணும், ஆனா மகன்ற உறவு வந்து நாம பார்த்து பண்றது கிடையாது. சரி, அப்ப எப்படி நம்ம வந்து அந்த பொறுப்பாளி ஆகிறோம்? பொறுப்பாளியா இருக்க முடியும். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, மகன் இவர் என்ன கேக்குறாருன்னா, மகன் அப்படிங்கிற உறவு நம்ம பார்த்து முடிவு பண்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி மகனுடைய செயலுக்கு பொறுப்பாளி ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஒரு விதத்துல உண்மைதான், ஆனா இன்னொரு விதத்துல பார்த்தீங்க அப்படின்னா, வேத கலாச்சாரத்தின் பிரகாரம் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்றது அப்படின்னா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இன்னைக்கு தங்களுடைய புலனுணர்ச்சிக்கு ஒரு தங்களுடைய புலனுணர்ச்சிக்காக குழந்தைகளை பெற்றுக்கொள்றாங்க. ஆனா வேத கலாச்சாரத்துல அப்படி கிடையாது. வேத கலாச்சாரத்தின் பிரகாரம் குழந்தை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடியே இந்த குழந்தை நல்ல குழந்தையா வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட கர்ப்பதான சம்ஸ்காரம் பண்ணி அவங்க வந்து குழந்தைய பெற்றுண்டு அந்த குழந்தைய கவனமா பொறுப்போட வளர்ப்பாங்க. இதுதான் ஒரு தந்தையினுடைய கடமை. சோ அவன் அதாவது அந்த குழந்தைக்கு வேணுங்கிற ஆன்மீக கல்வியை கொடுக்கணும், பௌதிக கல்வியும் கொடுக்கணும், அந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும். இதுதான் தந்தையினுடைய கடமையாது. சோ அப்போ வந்து தந்தையினுடைய பொறுப்பாயிடுதே மகனுக்கும், மகன் எந்த மாதிரி மகன் வர்றான், மகன் எப்படி வளர்றான் அப்படிங்கிறது தந்தைக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லையே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது தந்தையுடைய விருப்பம். அவனால ஒருத்தனால தன்னுடைய தன்னை சார்ந்திருக்கக்கூடிய மகனுக்கு தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பௌதீகமா பாதுகாப்பு கொடுக்க முடியாது, ஆன்மீகமா ஞானத்தை கொடுக்க முடியாது அப்படின்னா அவன் வந்து தன்னுடைய மனைவியோட உடல் உறவு கொள்ளக்கூடாது, குழந்தைகளை பெற்றுக்க கூடாது. இதுதான் கருத்து. மகன் வந்து தந்தையை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, கிருஷ்ணர் வந்து அங்க. ஆமா ஆமா. அப்போ அந்த ஒரு வியூ பாயிண்ட்ல இந்த மகன் வந்து எப்படி, மகன் எப்படி தந்தையை காப்பாடுறான்? மகன் ஆன்மீக காரியத்துல ஈடுபடும் போது ட்ரெடிஷனலா பாத்தீங்க அப்படின்னா பிண்டம் கொடுப்பான். அதாவது ட்ரெடிஷனலா வந்து ஒரு சில கர்மங்கள்லாம் இருக்கு, அந்த கர்மங்கள்லாம் செஞ்சு அந்த கடமைகள்லாம் செய்ய வேண்டியது மகனுடைய பொறுப்பு. மகன் அதை செய்யாத பட்சத்துல அப்ப அவன் வந்து
மகனாகிறதுக்கு ஏன் ஏன் நீ வந்து உங்களோட தந்தைக்கு நீ வந்து பொறுப்பெடுத்துக்கல அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய பாவம். ப்ரபுபாத் என்ன சொல்றாருன்னா, அது சாஸ்திரம் சொல் பக்தி சித்தாந்த சொல்ற, ஒருத்தர் வந்து பக்தர் ஆனாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆரம்ப நிலை பக்தரா ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அவரும் முக்தி பெறலாம். ஒருத்தர் வந்து நடுநிலை பக்தரா இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து தான் முக்தி பெறது மட்டுமில்லாம ஏழு ஜென்மங்களை வந்து சாரி ஏழு பரம்பரை தன்னை முன்னாடி இருக்கக்கூடிய ஏழு பேருக்கு வந்து விடுதலை கொடுக்க முடியும். அதுவே ஒருத்தர் வந்து உத்தம அதிகாரி ஆனார் அப்படின்னா அவர் வந்து 108 தன்னுடைய முதலுக்கு 108 பேருக்கு வந்து முக்தி அளிக்க முடியும். ஸோ அந்த விதத்துல மகன் தன்னுடைய தந்தைக்கு கடமை ஆற்றலாம். இது வந்து பழஜானம், மிக உயர்ந்த ஒரு தத்துவம். கிருஷ்ணன் இந்த இடத்துல வந்து சாதாரண ஒரு விஷயத்தை சொல்லி அதன் மூலமா வந்து தன்னுடைய நிலையை முன்வைக்கிறார். ஆனா உயர்ந்த நிலையிலிருந்து பார்க்கும்போது எப்போ ஒருத்தன் கிருஷ்ண பக்தன் ஆகிறானோ அப்ப அவன் வந்து மூதாதையர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ யாருக்குமே வந்து செயலாற்ற வேண்டிய கடமை எதுவும் கிடையாதுன்னு சொல்லி பாகவதத்திலே சொல்லப்படும். பலராமர் வசுதேவருக்கும் தேவிக்கும் பிறந்த ஏழாவது குழந்தை, ஆனா பிறந்தது ரோகிணியுடைய வயிற்றுல இருந்த ரோகிணியோட சன் சோபா. ரோகிணி வந்து இங்க இருக்க கிடையாது, பிருந்தாவனத்துல கிடையாது. ரோகிணி மதுரால இருக்காங்க, அப்புறம் துவாரகை பெறும். ரோகிணி வந்து கம்சனுக்கு பயந்துதான் வந்து பிருந்தாவனத்துல இருக்காங்க. சொன்னீங்கல்ல நீங்க மதுரால இருந்து வசுதேவரோட நந்தமாராஜ் கூட அவரோட பாவமா வந்தாரு கிருஷ்ணன். அப்ப உண்மையான கிருஷ்ண வளரம் எங்க போனாங்க? உண்மையான கிருஷ்ண வளரம்னா கிருஷ்ண பலராமருக்கு வந்து அவருடைய ரூபம் அப்படிங்கறது நம்ம நினைக்கிற மாதிரி பௌதிகமா ஒரு ரூபம் தான், அதோட அவ்வளவுதான் கிடையாது. அந்த ரூபத்துல அதாவது பகவான் கிருஷ்ண பலராம் ரெண்டு பேருமே பாவமா இங்க வராங்க, அங்க அதே ரூபத்துலதான் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய செயல்பாடு வந்து அங்க வந்து வசுதேவ சங்கர்ஷ்ணராயிடு, அங்க அவங்க வந்து கிருஷ்ண பலராமரா செயல்பட கிடையாது. கிருஷ்ண பலராமரா இருக்கிறாங்க, ஆனா அங்க இருக்கக்கூடிய வசுதேவ சங்கர்ஷ்ணா இருக்காங்க. ஆனா உண்மையான கிருஷ்ணரும் பலராமரும் இங்க வந்து பாவமா வந்துடுறாங்க. சோ அவங்க வந்து அந்த பர்டிகுலர் ஃபார்ம்ல தான் இருந்தாகணும் அப்படிங்கிற நெசசிட்டியும் கிடையாது. கிருஷ்ணா தியா பியாண்ட் அவர் இமேஜினேஷன். ஒரிஜினல் கிருஷ்ணா எங்க போனார்? This is material question. Of course, கிருஷ்ணா வந்து கோலோக விருந்தாவனத்துல எப்பவுமே இருக்கிறார். கிருஷ்ணர் இங்க வந்து லீலை பண்ணாருன்னா அப்ப கோலோக விருந்தாவனம் எம்டி ஆயிடுச்சுன்னு கிடையாது. அங்கேயும் இருக்கிற அங்கேயும் யசோதாமா நந்த மகாராஜ் இருக்கான், அங்க நித்திய லீலா போயிண்டே, இங்கேயும் லீலா போயிண்டே. எப்படி? கிருஷ்ணருடைய சக்தி. கிருஷ்ணர் தன்னை வந்து எவ்வளவா வேணாலும் விரிவு செஞ்சுக்க முடியும். கிருஷ்ணர் விரும்பினார் அப்படின்னா அவருடைய பக்தர்களையும் விரிவடை செய்ய முடியும். நீ பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் 16,100 மனைவிகளை திருமணம் செய்யும் போது எல்லா திருமணத்திலையும் எல்லா சொந்தக்காரங்களும் இருந்தாங்க, எல்லாம் ஒரே நேரத்துல ஒட்டுக்க நடந்தது. பின்னாடி வரும்போது பார்ப்போம். அது கிருஷ்ணனுடைய சக்தி. கிருஷ்ணன் நினைச்சா அவருடைய பக்தர்களையும் விரிவாக செய்ய முடியும். அதனால கிருஷ்ணர் வந்து பிருந்தாவனத்தை விட்டு அப்ப வந்து இன்னைக்கும் நமக்கு என்னன்னா கிருஷ்ணர் பிருந்தாவனத்துல இன்னும் தன்னுடைய பாவ ரூபத்துல இருக்கிறார், இன்னும் இருக்கார் பிருந்தாவன கிருஷ்ணன். வெளித்தோடு கிருஷ்ணர் இந்த ரூபத்துல வந்து அங்க இருந்து திரும்பி வந்தார், திரும்பி வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டார். அது வந்து அதுவும் டெஸ்கிரிப்ஷன் இருக்கு. இந்த நிகழ்வு உத்தவர்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம், ஏன்னா உத்தவர்கிட்ட செய்தி கொடுத்து அனுப்புற
நான் வந்து திரும்பி வருவேன், சீ கூடிய சீக்கிரம் வர்றேன்னு சொல்லுங்க. அப்ப கிருஷ்ணர் வரலையா? அந்த மாதிரி இன்சிடன்ஸ் கிடையாது பாகவதத்துல. ஆனா இது வந்து பத்ம புராணத்துலயா விஷ்ணு புராணத்துலயா ரெண்டுல ஏதோ ஒண்ணுல சொல்லப்படும். கிருஷ்ணர் மறுபடியும் வந்து கூட்டிட்டு போயிட்டார் எல்லாரையும். அது மென்ஷன் பண்ணி இட்ஸ் குவைட் காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்டா இருக்கு. எப்படி கிருஷ்ணர் பாவ ரூபத்துல வந்தார், கிருஷ்ணருடைய அந்த மனோபாவம், கிருஷ்ணர் எப்படி வெறும் மனோபாவத்தினால முழுமையா இருக்கார் பூர்ணமா இருக்கார் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா கிருஷ்ணர் அவருடைய மனோபாவத்துல கூட பூர்ணமா இருக்கக்கூடியவரா இருக்கு, அதுலயும் அவர் பூர்ணமா இருந்தார். இவ்வளவுதான் எனக்கு தெரியும். இதுக்கு மேல இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட், நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. மேபி கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்படி அவர் அந்த கிருஷ்ணர் அவருடைய ரூபத்தை விட்டு போறது கிடையாது. அவர் எப்பவுமே அங்கே இருக்காரு, நாட்டுல இருக்காரு. கோலகுருந்தாவனத்துல இருந்து கீழே வரான்னு சொன்னாங்க இல்ல, கீழே வந்து இங்க லீலா பண்றாங்க. அப்ப கோலகுருந்தாவது கிருஷ்ணன் பலராம் இருக்காங்க. ஆமா, அப்ப அவருடைய எக்ஸ்பான்ஷன் தான் இங்க இருக்கு. இட்ஸ் நோ எக்ஸ்பான்ஷன், இட் இஸ் நாட் எக்ஸ்பான்ஷன். நீங்க அதான் சொன்னீங்க, இதுதான் வந்து இது வித்தியாசம் இருக்கு. பாகவதத்துல அந்த இது கிருஷ்ணர் வந்து 16,100 மனைவிகளா, சாரி 16,100 ரூபமா பிரிஞ்சு 16,100 பேரை திருமணம் செய்யும் பட்சத்துல இது வந்து விளக்கப்படும். கிருஷ்ணர் வந்து அதுக்கு ஒரு டெக்னிக்கல் நேம் இருக்கு. கிருஷ்ணர் இப்ப பாத்தீங்கன்னா 16,100 ரூபமா 16,108 ரூபமா விரிவடைஞ்சு கிருஷ்ணர் எல்லா மனைவியரோடையும் இருக்கிறாங்க, தனித்தனி பேலஸ்ல இருக்காரு. கிருஷ்ணர் நாராயணர் நரசிங்கிறது எல்லாமே ஸ்வாம்சா, பிபிநாம்சா அப்படிங்கறது ஜீவாத்மா குறிக்கும். சோ அது இங்க வராது, இதே மாதிரிதான் வரும் ஏறக்குறைய இந்த மாதிரி. அதாவது கிருஷ்ணர் அந்த ரூபங்களா விரிகிறார் பத்தியா? சோ ருக்மிணியோட இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய ரூபம் தான் ஒரிஜினல், மத்தவங்களோட இருக்கிறது வந்து அதுல இருந்து விரிஞ்சது அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே சேம் ஃபார்ம், எல்லாமே துவாரகா கிருஷ்ணர், புரியுதா? அது மாதிரி பிருந்தாவன கிருஷ்ணர் அங்க இருந்தவருக்கு தான் இங்க இருந்து பிரிஞ்சு வந்தார் அப்படிங்கறதுலாம் கிடையாது. ரெண்டு பேருமே ஒரிஜினல் ஃபார்ம் தான், அதுவும் ஒரிஜினல் ஃபார்ம் தான், இதுவும் ஒரிஜினல் ஃபார்ம் தான். கிருஷ்ணர் வந்து எத்தனை ஃபார்ம் வேணாலும் எடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து ராசலீலையில ஆடும்போது ஒவ்வொரு கோபியரோடையும் ஆடுறாரு, ஒவ்வொரு கோபியரோடையும் ஆடுறாரு. நீ கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா ராதாராணியோட இருக்கிறது தான் ஒரிஜினல் கிருஷ்ணன், மத்தவங்களோட இருக்கிறது வந்து ஒரிஜினல் கிருஷ்ணன் கிடையாது. நீ சொல்ல முடியுமா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா கிருஷ்ணர் வந்து சேம், அவர் எத்தனை ரூபங்கள் எடுத்தாலும் அவர் வந்து சேம் பர்சன். ஸோ இவர் இப்ப நீ வந்து நாராயணரா வரும்போது தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் இன் பர்சனாலிட்டி. நாராயணரா பகவான் வரும்போது அவர் வந்து அதே நபர் தான், இருந்தாலும் அவருடைய பாவங்கள்ல வித்தியாசப்படுது, அதனால அவர் வந்து விரிவங்கம் ஆயிடுறார். இவர்கிட்ட இருந்து இவர் வந்தாலும் சொல்லும், இருந்தாலும் நாராயணருக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது, சரியா? ஆனா அந்த மூடுல வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா கிருஷ்ணர் அவரே ஸ்வயமா எத்தனை ரூபங்கள் எடுத்தாலும் அதுல வந்து வித்தியாசம் கிடையாது. அதனால எந்த ரூபம் மூல ரூபம் அப்படிங்கிற கேள்விக்கே இடம் கிடையாது. ஏன்னா எல்லாமே மூல ரூபம் தான், எல்லாமே கிருஷ்ண ரூபம் தான். ஆயிரக்கணக்கான கோபியர்களோட அவர் சூழ்ந்து ஒவ்வொரு கோபியர்களோடையும் தனித்தனியா அவர் நடனம் ஆடுறாரு. அப்ப எந்த கோபியரோட இருக்கிறது கிருஷ்ணரோட மூல ரூபம் அப்படி எதுவும் கிடையாது, எல்லாமே மூல ரூபம் தான். புரியுதா? எல்லாமே கிருஷ்ணரோட மூல ரூபம் தான். அதுல பின்னாடி வரும்போது இன்னும் டீட்டெயிலா நான் அதை பத்தி சொல்றேன். கிருஷ்ணர் எப்படி 16,100 விரிவங்களா விரிகிறார், இருந்தாலும் சேம் கிருஷ்ணன், அவரே தான், வித்தியாசம் கிடையாது. ருக்மிணியோட இருக்கக்கூடிய ஃபார்முக்கும் மற்றவங்களோட இருக்கக்கூடிய ஃபார்முக்கும் நடுவில் வேறுபாடு கிடையாது. அதே மாதிரி ராதா ராணியோட இருக்கக்கூடிய ரூபத்துக்கும் மற்ற கோபியர்களோட இருக்கக்கூடிய ரூபத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. கிருஷ்ணர் எத்தனை ரூபங்கள் வேணாலும் எடுக்க முடியும், ஸ்வயம் கிருஷ்ணரா. அதனால அவர் வந்து இங்க இங்க கீழே இறங்கி வந்துட்டார், ஒரு ஒரு ரூபம் இங்க வந்துட்டார், அதனால அங்க எம்டி ஆயிடுச்சு. அப்ப இங்க வந்து தன்னை வந்து கோபியர்களோட நடனம் ஆடும்போது ஆயிரக்கணக்கான ரூபமா தன்னையே விஸ்தாரப்படுத்துறாரு. அப்ப ஒவ்வொருத்தரோட இருக்கக்கூடிய வித்தியாசமா கிட்ட சேம் ஃபார்ம்.